कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमस्ते पङ्कजामृये बुद्धिर्फलं यशोधैर्यं निर्भयत्वपरोगता अजाह्यं वा पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीमद् भागवत दशमस्कन्धत्तिले काळिङ्ग नर्तन लीलै पूर्त्तियानवुडने அன்றைய தினம் ராத்திரி வேளையில இந்த நந்தகோகுலத்தில் இருந்த நந்தகோபர், யசோதை, ரோகிணி, பலராமர், கோபாலர்கள், கோபிகைகள், பசுக்கள் எல்லாரும் அந்த காளிங்க மடுவினுடைய கரையிலேயே அன்றைய தினம் தங்கினார்கள். அந்த ராத்திரி பொழுதுல ஒரு காட்டுத்தி ஏற்பட்டது. அந்த தாராகிரிங்கிற அந்த காட்டுத்திய பகவான் கிருஷ்ணன் வந்து அதை பானம் பண்ணி எல்லா கோகுலவாசிகளையும் சம்ரக்ஷணம் பண்ணினார். அடுத்த நாள் சூரியோதயம் ஆனோடனே அவர்கள்லாம் அந்த காளிங்க மடுவிலிருந்து திரும்ப கோகுலத்துக்கு வந்து சேர்ந்தார்கள்ங்கிற விருத்தாந்தத்தை தசமஸ்கந்தத்தினுடைய 18வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்துல பிரம்மகிருஷ்ணாளர் சுகர் உபதேசம் பண்றார் பரீட்சித்து மகாராஜனுக்கு. அத கிருஷ்ண பரிவிருத்தி அனுபீயமானோன்யவிசது பிரஜம் கோகுல பண்டிதம்னு சொல்லி இந்த காளிங்க நர்த்தன லீலைய பூர்த்தி பண்ற. இந்த காளிங்க நர்த்தன லீலையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த சௌமரிங்கிற அந்த மகரிஷி வந்து அந்த காளிங்க மடுவில் ஸ்நானம் அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்த பொழுது மீனை பிடிச்சு கருட பகவான் வந்து சாப்பிட்டார். அப்ப அந்த சௌமரி மகரிஷி கருட பகவானுக்கு அந்த சாபத்தை கொடுத்தார்னு அந்த விருத்தாந்தத்தை நம்ம இதுவரைக்கும் சிரவணம் பண்ணினோம். அதுல இன்னொரு அபிப்பிராயம் இருக்கு. என்ன அபிப்பிராயம்னா அந்த 16வது அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகம் இருக்குன்னா சத்ரைகதா ஜலஜரம் கருடோ பக்ஷ்ய வீப்சிதம் நிவாரித சௌபரினா பிரசக்ய க்ஷுபிதோ ஹதம். அதனால கருடகான பதம் இருக்கு. அதனால அந்த கருடகாங்கிற பதத்தை கருட பகவான் வச்சுக்கிட்டு நிறைய மகான்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஆனா சில பேருடைய அபிப்பிராயம் என்னன்னா அந்த சௌமரி மகர்ஷி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது அவருக்கு கருட பகவானுடைய தர்சனம் கிடைக்கவில்லை. அன்றைய தினம் அந்த மடுவுல ஒரு அந்த ஜலத்துல ஒரு பெரிய மீனை பிடிச்சு சாப்பிட்டது வந்து கருடகா. சாதாரண ஒரு கருட பட்சி நம்ம இந்த உலகத்துல கழுகுகள் இருக்கு, கருடன் இருக்கு எல்லாம் சொல்றோம் இல்லையா. அதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடியான சாதாரண ஒரு கருட பட்சி தான் அந்த காரியத்தை பண்ணிட்டு அந்த பெரிய மீனை பிடிச்சு சாப்பிட்டது. அப்ப சௌகரிய மகர்ஷி சாபத்தை யாருக்கு கொடுத்திருக்காருன்னா சாதாரணமான ஒரு கருட பட்சிக்கு தான் கொடுத்திருக்காரு. அதனால அது கருட பகவானுக்கு அவர் கொடுத்ததுல சாதாரண ஒரு கருட பட்சிக்குன்னு சில பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. அப்படி அபிப்பிராயத்தை எடுத்துட்டோம்னா இந்த கதையினுடைய சுவாரஸ்யம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். ஏன்னா கருடனுக்கு நேரடியாவே சாபத்தை கொடுக்கல. நம்ம என்ன பார்த்தோம், கருடனுக்கு சௌமரி மகர்ஷி சாபத்தை கொடுத்திருந்தாங்க. கருட பகவான் என்ன பண்ணினார், அந்த சாபத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தார். ஏன்னா மகான்களுடைய வாக்குக்கு நம்ம கட்டுப்படணும்னு சொல்லி கட்டுப்பட்டு நடந்தார். ஏன்னா அந்த கருட பகவானுடைய சுவாமியா இருக்கிற ஸ்ரீமன் நாராயணரே மகான்களுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார். அதனால நம்ம எஜமானன் சுவாமி ஸ்ரீமன் நாராயணரே மகான்களுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுனால நாமும் கட்டுப்பட்டு நடக்கணும்னு கருட பகவானும் அவருக்கே சாபம் சௌகரிய கொடுத்த பொழுது அதுக்கு கட்டுப்பட்டு நடந்தார். அதை அனுசரித்து நடந்தார். அந்த காளிக்கு மடுவிட்டு வரலன்னு கதையை இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். ஆனா அது ஒரு சாதாரண ஒரு கருட பட்சின்னு வச்சுட்டாங்க. சௌகரிய மகர்ஷி சாதாரணமா ஒரு கருட பட்சிக்கு தான் சாபத்தை கொடுத்துருக்க. அப்படி இருந்தாலும் கருட
கருட பகவான் நினைச்சாளா, நம்முடைய ஜாதியை சேர்ந்த ஒரு கருட பட்சிக்கு சௌகரிய மகர்ஷி சாக கொடுத்தா கூட அதுக்கும் நம்மளும் கட்டுப்பட்டு நினைக்கணும்னு நினைக்கிற பொழுது பார்க்கும், ஒரு சாதாரண கருட பட்சிக்கு அந்த சாபத்தை மீறுற சக்தி இருக்காது, ஆனா இவருக்கு அந்த சக்தி உண்டு. அப்படி இருந்தாலும் நம்ம ஜாதியை சேர்ந்த ஒரு சாதாரண கருட பட்சிக்கு அவர் சாபத்தை கொடுத்தாருங்கிறதுனால அதை நாமும் அனுசரிச்சு நடக்கணும்னு அந்த கருட பகவான் நினைச்சாருன்னா அவருடைய எப்படிப்பட்ட மகத்துவ குணமும் இங்க தெரியுதுங்கிறதாக சில மகான்கள் அப்படி சுவாரஸ்யம் சொல்லியிருக்கார். அப்படி அந்த காளிங்க நர்த்தன லீலைங்கிறது பூர்த்தியானது. நம்ம பார்த்தோம் காளிங்க நர்த்தன லீலைங்கிறது பகவானுக்கு அஞ்சாவது வயசு பூர்த்தியான சமயத்துல இருந்த அந்த கோட காலத்துல அந்த விருந்தாக்கம் நடந்ததுன்னு பார்த்தோம். இப்போ ஏற்கனவே அந்த பகவானுக்கு ஏழாவது வயசு நடந்துட்டு இருக்கிற பொழுது இருக்கிற சில லீலைகள் சுக்கர் வந்து வந்துச்சுட்டாருங்கிறதுனால இப்போ இந்த பதினெட்டாவது அத்தியாயத்துல இன்னொரு கோடை காலத்தை வர்ணிக்கிறார். அது வந்து பகவானுக்கு ஏழாவது வயசு முடியற டயத்துல இருந்த அந்த கோட காலம்ங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அதனால இந்த பதினெட்டாவது அத்தியாயத்துல வர்ணிக்கப்படுற மேற்கொண்டு விருத்தாந்தம் எல்லாம் பகவானுக்கு ஏழாவது வயசு பூர்த்தியாகிற சமயத்துல இருக்கிற அந்த கோட காலத்தில் நடந்த விருத்தாந்தம். அவதாரியும் நாராயணனுடைய அவதாரமா இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணனும் அந்த கோகுலத்துல பல விதமான லீலைகளை பண்ணிக்கொண்டு சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த சமயத்துல பகவானுக்கு ஏழாவது வயசு பூர்த்தியான சமயம். அப்ப அந்த கோடை காலம்ங்கிறது வந்தது. அந்த கோடை காலம்ங்கிறத எந்த ஜனங்களும் அதை விரும்பவே இல்லை. ஏன்னா ஜனங்களால அதை சகிச்சுக்க முடியறதில்லை, அது பல விதமான தாபங்களை அது ஏற்படுத்துறது. அப்படிப்பட்ட அந்த கோடை காலம் பாரத தேசத்துல எல்லா இடங்களையும் அது பாதிக்கக்கூடியதா இருந்தாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பலராம சுவாமியோட வாசம் பண்ற அந்த நந்த கோகுலத்திலையும் அந்த பிருந்தாரத்திலையும் அந்த கோடை காலம்ங்கிறது அவ்வளவு கடுமையாக அது இல்லை, அதற்கு சகித்து கொள்ளும்படியா இருந்தது. நல்ல சீதோஷ்ண நிலையை உடையதாக அந்த கோடை காலம் கூட இருந்ததுன்னு அதை வர்ணிக்க ஆரம்பிச்சார். அப்போ கோடை காலம் கூட நல்ல சீதோஷ்ண நிலையை கொண்டதா இருந்ததுங்கிறதுக்கு என்ன காரணம்னா ரெண்டு காரணம் சொன்னா, ஒரு காரணம் சம்சார தாபத்தையே போக்குகின்ற அந்த பகவான் வந்து அங்க வாசம் பண்ற. எந்த பகவானுடைய திருவடியை நம்ம ஆசிரியிட்டோம்னா இந்த சம்சார தாபம்ங்கிற பெரிய தாபமே போயிடுறதோ அந்த பகவான் வாசம் பண்ற இடத்துல இந்த அல்பமான கோட காலத்தினால ஏற்படுற அந்த தாபம்ங்கிறது எப்படி இருக்கும், இருக்கவே இருக்காதுன்னு ஒரு காரணத்தை சொன்ன. ரெண்டாவது அந்த பிருந்தாவன பிரதேசம்ங்கிறது அது புண்ணிய க்ஷேத்திரம், அந்த பிருந்தாவனத்துல அந்த இயற்கை வளம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அப்படிப்பட்ட புண்ணிய பூமியா அந்த பிருந்தாவன க்ஷேத்திரம் இருந்த காரணத்தினாலையும் அங்க வந்து அந்த கோடை காலத்தினுடைய அந்த தாபம்ங்கிறது ஜனங்களை பாதிக்கும் அளவுக்கு அது இல்லை, சீதோஷ்ண நிலையை உடையதாக அது இருந்ததுன்னு அதை வர்ணனம் பண்ணின. அப்போ அந்த பிருந்தாவனத்தினுடைய அந்த சிறப்பு இயல்புகள்லாம் என்னங்கிறத சுகர் வந்து பரீட்சித் மகாராஜனுக்கு வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். அதாவது நமக்கு எல்லாம் தெரியும், ராத்திரி வேளைகள்ல கொஞ்சம் கிராம சூழ்நிலைகள் இருந்ததுன்னா கிராமாந்திரங்கள்ல ராத்திரி வேளைகள்ல ஒரு சப்தம் கேட்டுட்டு, அது என்ன சப்தம்னா சுவர் கோழிகளுடைய சப்தம். அதனால ஜில்லிகளாங்கிற பதத்துக்கு சுவர் கோழின்னு அர்த்தத்தினால அந்த சுவர் கோழிகள் ராத்திரி வேளல கத்த ஆரம்பிச்சதுன்னா அது வந்து நிறுத்தவே நிறுத்தாது, அதனால நம்முடைய நித்திரைக்கெல்லாம் பங்கம்ங்கிறது ஏற்படும். அதனால அப்படிப்பட்ட அந்த சுவர் கோழிகள்லாம் ராத்திரி காலத்துல அந்த பிருந்தாவன பிரதேசத்துல சப்தமிட்டால் கூட கத்தினா கூட அந்த சுவர் கோழிகளுடைய சப்தம்ங்கிறது யார் காதலியுமே விழாது. என்ன காரணம்னா அந்த பிருந்தாவனத்துல இந்த கோவர்தன மலையில் இருக்கிற நீர்வீழ்ச்சிகள்ல கோடை காலத்துல கூட நிறைய நீர்வீழ்ச்சி
நீர்வீழ்ச்சிகள் தாரதாரையா விழுந்துட்டு இருக்குமா. அதனால இந்த நீர்வீழ்ச்சிகளுடைய சப்தத்துல இந்த சுவர்கோடிகளுடைய சப்தம்ங்கிறத அடங்கி விடும்னு சொன்ன. அப்போ அது எவ்வளவு செழிப்பான பிரதேசம்ங்கிறத நம்ம இதுல இருந்து ஊகிச்சுக்கலாம். அதனால ராத்திரியில சுவர்கோழிகள் சப்தம் கூட காதல விழாது. அந்த மாதிரி அந்த நீர்வீழ்ச்சிகள் நிறைய இருந்ததுனால அந்த நீர்வீழ்ச்சிகளுடைய அந்த குளிர்ச்சிங்கிறது அந்த பிருந்தாவன பிரதேசம் முழுக்க வியாபிச்சிருக்கும். அதனால அந்த நீர்வீழ்ச்சிகளுடைய குளிர்ச்சியோட கூட அந்த பிருந்தாவன பிரதேசத்துல இருக்கிற அந்த மரங்கள் கொஞ்சம் நிறைய மரங்கள் அந்த மரங்களுடைய குழுமையும் சேர்ந்து இருந்த காரணத்தினால அந்த கோடையுடைய தாபம்ங்கிறது அந்த பிருந்தாவனத்தில் தெரியவில்லைங்கிறதாக ஒரு வர்ணனையை இங்க பண்ணினர். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்ல, சரி சர பிரஸ்ரவணோ விவாயுனா கக்வார கஞ்சோ பலவேணுகாரினா நனித்யதே எத்ர வனவுக சாந்தவக நிதாக வன்யர் கவவோதி சாத்வலே. அந்த பிருந்தாவன பிரதேசத்துல ஜீவ நதியா இருக்கிற இந்த யமுனா நதி அப்படி பிரபாகமா போயிட்டு இருக்கு. அந்த யமுனா நதியை தவிர நிறைய எங்க பார்த்தாலும் நீர்நிலைகள் நிரம்பி இருக்கும். தடாகங்கள் குளங்கள்லாம் அந்த பிருந்தாவனத்துல நிறைய இருக்கும். அது எல்லாத்திலையும் நிறைய நீச்சலம் வந்து இருந்தது. அது மட்டும் இல்ல, இந்த கோவர்தன மலையில நீர்வீழ்ச்சிகள் இருந்தது. அதனால அந்த யமுனையில ஜலம் இருக்கு, தடாகங்கள்ல ஜலம் இருக்கு, அந்த நீர்வீழ்ச்சிகள்லயும் ஜலம் இருக்கு. அதனால அங்க பிருந்தாவன பிரதேசத்துல காத்து வீசுற பொழுது அந்த காற்று வந்து இந்த ஜலத்தினுடைய திவிலைகளை ஆகர்ஷிச்சுட்டு வரும். அதனால ஜலத்தினுடைய திவிலைகள் ஆகர்ஷிச்சுட்டு வர்றதுனால அந்த காற்று வந்து ஜில்லுன்னு இருக்கும். அது மட்டும் இல்ல, கக்வார கஞ்சோ பலவேணுகாரினா, கக்வார புஷ்பம்ங்கிறது வெள்ளை தாமரை, கஞ்ச புஷ்பம்ங்கிறது சிகப்பு தாமரை. அதனால அந்த தடாகங்கள் எல்லாம் இந்த வெள்ளத்தாவரை சிகப்பு தாவரை நீலோத்பல புஷ்பங்கள் எல்லாம் நிறைய மலர்ந்து இருக்கிற காரணத்தினால அந்த புஷ்பங்கள்ல வந்து இந்த ஜில்லுன்னு இருக்கிற இந்த காத்து வீசுற பொழுது அந்த புஷ்பங்கள்ல இருந்த அந்த வாசனையையும் அந்த சுகந்தத்தையும் ஆகர்ஷித்துக் கொண்டு அந்த காற்றுங்கிறதங்க வீசிட்டு இருக்கும். அதனால பிருந்தாவன பிரதேசத்துல ஜில்லுன்னு இருக்கிற காத்து சுகந்தமா இருக்கிற காத்து வந்து எப்பவும் அங்க வீசிட்டு இருக்கிறதுனால அங்க கோடை காலம் முழுக்க நல்ல சீதோஷ்ண நிலைங்கிறது அங்க வரவி இருக்கும். அது மட்டுமல்ல, கோடகாலத்துல அக்னி நட்சத்திரம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருக்கு இல்லையா. அதனால அந்த அக்னி நட்சத்திர சமயத்துல அந்த கோடை காலம்ங்கிறதுல சுள்ளு வெயில் அடிச்சாங்க. அந்த அக்னி நட்சத்திரம் பிரவேசிக்கிற அந்த காலத்துல கூட அந்த பிருந்தாவனத்துல இப்படி சுகந்தமான காற்று வீசும், ஜில்லுன்னு இருக்கிற காற்று வீசுறதுனால அங்க அந்த கோடையுடைய தாபமே அந்த பிருந்தாவனத்திலே தெரியாதுன்னு சொன்னாள். அது மட்டும் இல்ல, அந்த பிருந்தாவனம் எப்படிப்பட்ட ரம்யமான பிரதேசம்னா திரவற்புரீஷை புலினை சமந்தத நயத்திர சண்டாம்சு கரா விஷோல்பனா புவோரசம் சாத்வஜிதம் விகிருண்ணதே. அந்த பிருந்தாவனத்துல இருக்கிற யமுனா நதி இந்த தடாகங்கள் எல்லாத்திலையும் அந்த ஜலம் நிரம்பி இருக்கும். கோட காலத்துல கூட எப்படிப்பட்ட ஜலம்னா அதாரோய பிரதிகி தடோர் மிதிகி ஆழமாக ஜலம் வந்து இருக்கும் சொன்ன வரலோ. அது எவ்வளவு செழிப்பான கோட காலத்துல கூட ஆழமான அந்த ஜலம் இருக்கிற அந்த யமுனா நதி இருக்கு, தடாகங்கள் இருக்கு. அந்த யமுனா நதியிலையும் அந்த தடாகங்கள்லயும் இருக்கிற அந்த ஜலம் இருக்கையும் அவைகள் அந்த படித்துறையை நோக்கி அலைகளாக அப்படி பாயும். அந்த அலைகளாக அந்த யமுனா நதியினுடைய அந்த அலைகள் அந்த தடாகங்களுடைய அலைகள் அந்த கரையை நோக்கி பாயற பொழுது அந்த அலைகள்ல இருக்கிற அந்த ஜலம் வந்து அந்த கரைகள்ல படற காரணத்தினால அந்த யமுனா நதியினுடைய அந்த மணல் கரைங்கிறத தடாகங்களுடைய மணல் கரையெல்லாம் எப்பவுமே ஈரப்பசை உடையதாகவே இருக்கும்னு சொல்றேன். அதனால அந்த மணல்கரையை போய் காலை வச்சோம்னா எப்பவும் சொத சொதறி ஈரப்பசையோடையே அது இருக்கும். அதை தவிர அந்த பிருந்தாவனத்துல நிறைய புல்வெளிகள் இருந்தது. அந்த புல்வெளிகள் எல்லாத்திலையும் பார்த்தோம், கோடை காலத்துல கூட புல்வெளி
இந்த புல்கள் வளர்ந்திருக்குன்னு சொன்னா அந்த புல்வெளிகள்ல கூட அந்த ஈரக்கசிவுங்கிறது இருக்கும். அதனால நயத்திர சண்டா சுகரா விஷோல்பன உபோரசம் சாத்வலிதம் விருந்தத. அதனால அந்த மணல் கரையில இருக்கிற அந்த ஈரப்பதம் இருக்கு, அதே மாதிரி புல்வெளிகள்லயும் அந்த ஈரப்பதம் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பிருந்தாவனத்துல கோடை காலத்துல சுள்ளுதான் வெயில் அடிக்கிறது. ஆனா சுள்ளு வெயில் அடிச்சா கூட அந்த வெயிலுக்கு இந்த மணல் கரையில இருக்கிற ஈரத்தையோ அல்லது புல்வெளிகள்ல இருக்கிற அந்த ஈரத்தையோ முழுக்க உறிஞ்சுவதற்கான சக்திங்கிறது சூரியனுக்கு இல்லாமல் இருந்தது. அதனால அப்படிப்பட்ட அந்த நீர்வளம் மிகுந்த அந்த பிருந்தாவன பிரதேசம் அதுல வந்து இந்த கோடையுடைய தாபங்கள்லாம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த பிருந்தாவனத்துல 7 வயசு முடியிற சமயத்துல அந்த கோட காலத்துல பகவான் வந்து பிருந்தாவனத்துல கிரீடை பண்றதுக்காக லீலைகளை பண்றதுக்காக பிரவேசம் பண்ணினார். காயம் மயூர பிரபரம் பூஜன் கோகில சாரசம். அந்த பிருந்தாவனம் வந்து அப்படியே பூத்து குலுங்கிறது. அந்த மரங்கள் எல்லாம் பார்த்தா நிறைய புஷ்பங்கள் பழங்கள்லாம் அப்படியே பூத்து குலுங்கிறது. அப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமா அந்த பிருந்தாவன பிரதேசம் இருக்கு. அதுல இந்த மான்கள் மற்ற பட்சிகள்லாம் இனிமையாக சப்தம் போடுகின்றன. மயில்கள்லாம் கானம் பண்றது, மயில்கள்லாம் நர்த்தனம் ஆடுகின்றன. கோகில சாரசம் உயிர்கள்லாம் கானம் பண்றது, பானம்பாடிகள்லாம் கானம் பண்றது. அப்படிப்பட்ட ரம்யமான அந்த சூழ்நிலையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வேணுகோபாலனாக அந்த பிருந்தாவனத்துல பகவான் பிரவேசம் பண்ணினார் கிரீடைகளை பண்ணுவதற்காக. அதை வந்துச்சார் அந்த பிருந்தாவனத்துல பகவான் எப்படி பிரவேசம் பண்ணினார், என்னென்ன லீலைகளை பண்ணினார், பால லீலைகள்லாம் பண்ணினார் இங்க வந்திருக்கிற கிரீடிஷ்யமான கிருஷ்ணன் பகவான் பல சம்யுதம் வேணும் இரணயன் கோபை கோதனை சம்பிருதோ விசது. அந்த பகவான் வந்து ஒண்டியாக லீலைகளை பண்றதுக்காக பிருந்தாவனத்துக்கு வரல. எப்பவுமே சுவாமிக்கு என்ன வழக்கம்னா பிருந்தாவனத்துக்கு வர மட்டும் தன்னுடைய அண்ணாவா இருக்கிற பலராமர் அழைச்சிட்டு வருவார், தன்னுடைய நண்பர்களா இருக்கிற அந்த கோபாலர்களை அழைச்சிட்டு வருவார், பசுக்கள் எல்லாம் மீட்டு கொண்டு வருவார். அதே பிரகாரம் பகவான் வந்து பிருந்தாவனத்துக்கு சஞ்சாரம் பண்றதுக்காக அன்றைய தினம் வந்தார்னு அதை சொன்னூஷண பகவான் கானம் பண்ற பொழுது
பகவான் வந்து நர்த்தனமும் ஆடுவார். பகவான் வந்து நர்த்தனம் ஆடுவார். கிருஷ்ணஸ்ய நித்யதக்கேஜிது ஜகுக்கேஜிதாயன். அப்படி பகவான் வந்து சில சமயம் கானம் பண்ணுவார், சில சமயம் அழகாக நர்த்தனம் ஆடுவார். அப்படி பகவான் நர்த்தனம் ஆடுற பொழுது அந்த நர்த்தனத்துக்கு அனுகூலமா இருக்கிற மாதிரி யாராவது கானம் பண்ணணும், யாராவது வாத்தியங்களை வாசிக்கணும். அதனால அந்த மாதிரி காரியத்தை வேற யாராவது பண்ணணும். அதனால சுவாமி கிருஷ்ணன் வந்து நர்த்தனம் ஆடுற பொழுது அதற்கு அனுகூலமாக பலராமரும் சரி மற்ற கோபகுமாரர்களும் அழகாக கானம் பண்ணுவார்கள், வாத்தியங்களை வாசிப்பார். எந்த மாதிரி வாத்தியங்களை வாசிப்பார்னா, வேணு பாடித்தலை சுங்கை இவாழ்ந்த கொம்பு வாத்தியம் உண்டு, அதுக்கு சுங்கம். அந்த கொம்பு வாத்தியத்தினால சில கோபாலர்கள் வாசிப்பார், சில பேர் வந்து புல்லாக்களை வாசிப்பார், சில பேர் அந்த பகவான் நர்த்தனமாக கொண்டு பாடி தலை தங்களுடைய கைகள்னால தாளம் போட்டு அதுக்கு அனுகூலமா நடந்துப்பார் சொன்னார். அப்புறம் கிருஷ்ணா நீ ரொம்ப அழகாக நீ நர்த்தனமாடுறேன்னு எல்லாரும் சுவாமி வந்து கொண்டாடுவாள். அப்படி எல்லாரும் கொண்டாடுற மாதிரி சுவாமி வந்து நர்த்தனமாடுவார்னு அதை சொன்னான். கோபஜாதி பிரதிச்சந்தோ தேவா கோபால ரூபினா ஈடிவே கிருஷ்ணராமௌச்ச நட இவ நடம் இருப்ப. சுவாமி வந்து நர்த்தனமாடுற, அப்ப மித்த கோபகுமாரர்கள் கானம் பண்றா, வாத்தியங்களை வாசிக்கிறா, வாசிச்சுட்டோம் கிருஷ்ணா நிற்பனா நர்த்தனமாடுறது சாகிச்சாலும். இந்த சாகிச்சது வந்து ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம்னு சொன்னான். என்ன நட இவ நடம் இருப்ப, ஒரு இடத்துல ஒரு நாடகம் நடக்கிறது. அந்த நாடகத்துல ஒருவன் ராஜாவா நடிக்கிறான். அவன் வாஸ்தவமா ராஜா கிடையாது, வாஸ்தவமா அவனுடைய வாழ்க்கையில ஒரு சாதாரண தரித்திருந்தான். ஆனா அவன் அந்த நாடகத்துல எப்படி நடிக்கிறான், ராஜாவா நடிக்கிறான். அந்த நாடகத்திலேயே அவனுக்கு அந்த ராஜாவுக்கு மந்திரிகள் இருக்கான், அவை புலவர்கள் இருக்கான். அந்த அவை புலவர்கள் அந்த மந்திரிகள்லாம் ராஜாவை ஸ்தோத்திரம் பண்றான் அந்த நாடகத்துல. அப்போ அந்த ராஜாவை உங்கள மாதிரி யாரும் தானம் பண்ண முடியும் அப்படின்னு மந்திரிகள் வந்து ஸ்தோத்திரம் பண்றா, அந்த அவை புலவர்கள் ஸ்தோத்திரம் பண்றா, உங்களை மாதிரி யாரும் தானம் பண்ண முடியும், நீங்க கர்ணன் மாதிரி தானத்தை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது வந்து வாஸ்தவமா ஆயிடுவான் ஆகாது. ஏன்னா அவன் வந்து இந்த டிராமாவதான் அவன் வந்து ராஜா, வாஸ்தவமா அவன் வந்து தரித்திரன், அவன் வந்து தானம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு கிடையாது. அதனால ஒரு நாடகத்துல ஒரு நடிகனை மற்ற நடிகர்கள் புகழ்ந்தா அது அந்த நாடகத்துக்கு மட்டும்தான் பொருந்துமே முடியாத வாஸ்தவம் இல்லை. அந்த மாதிரி இப்ப பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரா, இந்த உலகம்ங்கிற இந்த நாடக மேடையில கபட நாடக சுற்றுதாரியாக ஒரு லீலைய பகவான் பண்ணிட்டு இருக்கார். யாரோட, தன்னுடைய அண்ணாவா இருக்கிற பலராமோட. அதனால இங்க சொல்ற இந்த ஸ்லோகத்துல கோப ஜாதி பிரதிச்சன்னோ தேவ கோபால ரூபினகா ஈடிவே கிருஷ்ணராமூச்ச நட இவ நடம் இருக்கிற. இப்ப அந்த நாடகத்துல அவன் ராஜாவார் நாடகத்துல மட்டும்தான் இருக்கான், அந்த நாடகத்துல மட்டும்தான் அவன் எல்லாம் மந்திரிகளாகவும் அவை புலவர்களாகவும் இருக்கான். அதனால அவன் வாஸ்தவமா ராஜாவும் இல்லை, மந்திரியும் இல்லை, அவை புலவர்களும் இல்லை, அவ பண்ற ஸ்தோத்திரங்கள் எல்லாம் வாஸ்தவம் இல்லை. அது அந்த நாடகத்துக்கு மட்டும்தான் பொருள். அதே மாதிரி இப்ப ஆல் தி வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ்னு ஷேக்ஸ்பியர் சொன்னான். அதனால இந்த உலகம்ங்கிற நாடக மேடையில ஆதிசேஷம் வந்து பலராமனாக இந்த கோகுலத்துல அவர் வாசம் பண்ணி ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணிருக்காரு. ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டபதி அவர் வந்து ஸ்ரீகிருஷ்ணனாக அவர் அவதாரம் பண்ணியிருக்க. இந்த நந்தகோகுலத்துல இருந்த அந்த கோபாலர்கள் பகவானுடைய நண்பர்களா இருக்கிற அந்த கோபகுமாரர்கள்லாம் அவனா சாதாரண கோபகுமாரர்கள் இல்ல, அவன் சொர்க்கத்தில் இருக்கிற தேவலோகத்தில் இருக்கிற தேவதைகள். அதனால இவாள் தேவதைகள்லாம் இப்ப கோபகுமாரர்களா இருக்க. அதனால பகவான் நீங்க நர்த்தன பாடுற பொழுது கிருஷ்ணா நீ ரொம்ப நல்லா நர்த்தன பாடினேதான், அது வந்து அந்த அந்த பகவான் அவதார காலத்துல அவர் அந்த மாதிரி கிரீடையை பண்ற போது அதுக்குத்தான் பொருத்துமே ஒழிய அந்த புகழ்ச்சிங்கிறது அது வாஸ்தவம் இல்லை. ஏன்னா இவர் வந்து யாரு, புகழறவாழ்னார் தேவதைகள். அந்த புகழ்ச்சிக்கு உரியவா வந்து பலராமரும் ஆதிசேஷனும் நரசிம்மன் நாராயணருங்கிறதுனால ஒரு நாடக மேடையில நடிகர்கள் எப்படி இன்னொரு நடிகரை புகழ்வார்களோ அப்படி இந்த கோபகுமாரர்கள் பலராமரையும் ஸ்ரீகிருஷ்ணரையும் புகழ்ந்தார்கள்.
பண்ணவர் என்னென்ன பாத லீலைகளெல்லாம் பண்ணினாங்க அதை வந்துக்க ஆரம்பிக்கிறார். பிராமணை தங்கரை கஷேமை ஆஸ்போட்டி சிரஸ்லேருந்து காதினுடைய துணிவருக்கும் ரெண்டு பக்கமும் ரெண்டு காது பக்கமும் அப்படி தொங்கி
அதுக்கு பேரு காகபக்ஷங்கள். அந்த காகபக்ஷங்கள்ங்கிறத இவா தாங்கிட்டு இருந்ததுனால தெரிச்சுட்டு இருந்ததுனால காகபக்ஷதலர்கள்னு அங்க சொல்ற. இங்கேயும் பலராமரையும் கிருஷ்ணரையும் சுடர் வர்ணிக்கிற போது அவர்களுக்கும் அந்த மாதிரி இந்த காகபக்ஷங்கள் இருந்ததுன்னு சொன்னார். இது ஒரு வியாக்கியானம். ஸ்ரீதர சுவாமிகள் என்ன பண்ணியிருக்காருன்னா வேற மாதிரி வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. இந்த காகபக்ஷங்கள் என்னன்னாக்க சூடா கரணாது பிரார்த்தனே சாது. ஸ்ரீதர சுவாமிகளுடைய வியாக்கியானம். அதாவது இந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுல அடிக்கடி முடி இறங்கிட்டே இருக்கும். அப்படி குழந்தைகளுக்கு முடி இறங்காம சொல்லி விட்டுட்டோம்னா தலையில இருக்கிற கேசங்கள் வந்து சடையா இருக்கும். அதனால அந்த முடி இறக்கிறதுக்கு முன்னால தலையில அந்த சடைகளாக இருக்கிற கேசங்கள் இருக்கும் அவைகளுக்கு பேரு காகபக்ஷங்கள். ஸ்ரீதர சுவாமிகள் வந்து வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. வம்சீதரி என்கிற வியாக்கியானத்துல அவ வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. காகபக்ஷ தரவுங்கிறது வம்சீதரி வியாக்கியானம் என்னன்னா சில குழந்தைகளுக்கு அழகா இருக்கிறதுக்காக குழந்தைகளுடைய தாய்மார்கள் வந்து அந்த பின்னல் பின்ற பொழுது ரெட்ட பின்னலா பின்றா இல்லையா, அந்த கேசங்களையே ரெண்டு பாகமாக பிடிச்ச ரெட்ட பின்னல் பின்றா. இங்க வம்சீரிய வியாக்கியானம் என்னன்னா காகபக்ஷ தரவுங்கிறது திருவிருக்கிருத வேணிதாரினம். யசோதையும் ரோகிணியா நீ என்ன பண்ணிருக்கா அது மட்டும் இல்ல, சில சமயம் இந்த குழந்தைகள் விளையாடிட்டே இருக்கிற போது என்ன பண்ணுவானா அந்த புத்தார பிரதேசத்துல இருக்கிற வில்வ மரங்கள் அந்த வில்வ மரங்கள்ல இருந்து வில்வக்காய பறிப்பா. அந்த வில்வக்காய பறிச்சு அந்த வில்வக்காய ஆகாசத்துல உயரத்த தூக்கி போட்டு அதை பிடிச்சு விளையாடுவார். அதே மாதிரி சில சமயம் கும்பக்காய்கள்னு சிலது இருக்கு. அந்த கும்பக்காய்களை வந்து ஆகாசத்துல பந்து மாதிரி அதை தூக்கி எறிஞ்சு அதை பிடிச்சு விளையாடுவார். சில சமயம் நெல்லிக்காய்களை அப்படி தூக்கி எறிஞ்சு விளையாடுவார். சில சமயம் அந்த யமுனையுடைய அந்த மணல் வெளியில இருக்கிற அந்த கிழிஞ்சல்கள் அந்த கிழிஞ்சல்களை தூக்கி போட்டு அதை பிடிச்சு விளையாடுவார். அது மட்டுமில்ல, சில சமயம் அஸ்பிரஸ்ய லீலா அப்படின்னு ஒரு விளையாட்டு, அந்த அஸ்பிரஸ்ய லீலாங்கிற விளையாட்டை இவா வந்து விளையாடுவார் சொன்னா. அது என்னங்கிறத பின்னால வர்ணிக்கிறேன். இந்த அஸ்பிரஸ்ய லீலாங்கிறது நம்ம இந்த காலத்துல கபடி சடுகுடு சொல்றோம் இல்லையா, அதுதான் அஸ்பிரஸ்ய லீலாங்கிறது. அதை சொல்லாமே விளையாடுவார். நேத்திர மந்தம் கண்ணாமூச்சி விளையாட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கண்ணாமூச்சி விளையாட்டை விளையாடுவோம். அதனால சில சமயம் இவர்கள் பட்சிகள் பறக்கிறது மாதிரி நடிச்சு காட்டுவார்.
சிலவரே மிருகங்களை போல இவர்கள் நடிச்சு விளையாடுவான்னு சொன்னா. அது மட்டும் இல்லை, உபகாசனை கடாச்சி தாந்தோழிய சில சமயம் இந்த யமுனா நதியுடைய அந்த மணல் வெளிகள்ல தவளைகளை போல குதிச்சு விளையாடுவார். சில சமயம் பரஸ்பரம் நண்பர்கள் ஒத்தர ஒத்தர் பரிகாசம் பண்ணிட்டு கிண்டல் பண்ணி விளையாடிட்டு இருப்பாரு சொன்ன. அதுக்கப்புறம் சில சமயம் கதாச்சி ஆந்தோடிக்கையா அங்க விருந்தாவன பிரதேசத்துல நிறைய ஆலமரங்கள் இருக்கும். அந்த ஆலமரங்கள்ல இருக்கிற தொங்கர் அந்த விழுதுகள் இருக்கும், அந்த ஆலம் விழுதுகளை பிடிச்சு தொங்கிட்டு அதன் மூலமாக ஊஞ்சல் விளையாட்டு விளையாடுவார்கள்னு சொன்ன. சில சமயம் இந்த கோபகுமாரர்கள் சுவாமியை வந்து ராஜகோபாலா பண்ணிடுவாங்க, சுவாமியை ராஜாவா பண்ணிட்டு இவர்கள்லாம் பிரஜைகளாக வந்து நடித்து அந்த மாதிரி சில விளையாட்டுகளையும் விளையாடுவார்கள்னு சொன்னார். இப்படிப்பட்டு ஏவம் லோக சித்தாதி கிரீடா நிச்சேர குருவனே நத்திய திரோணி குஞ்சேஷு காரணேஷு சரிச்சர். இப்படி வந்து இன்னைக்கும் இந்த உலகத்துல பிரசித்தமா இருக்கிற குழந்தைகளுடைய விளையாட்டுகள் எல்லாத்தையும் பகவான் வந்து தன்னுடைய நண்பர்களோட விளையாடினார்ங்கிறத சொன்னார். எங்கெல்லாம் விளையாடுவாங்க கோபகுமாரர்களும் சுவாமியும் அப்படின்னா அதை வர்ணிக்கிறார். திரோணி குஞ்சேஷு காரணேஷு சரிச்சர். அங்க இருக்கிற யமுனா நதி இருக்கு, அந்த யமுனா நதியினுடைய கரைகள்ல இவ விளையாடுவார். கோவர்தன மலை இருக்கு, அந்த கோவர்தன மலையினுடைய சமீபத்துல விளையாடுவார். அதுக்கப்புறம் துரோணின்னு ஒரு பதம் இருக்கு. துரோணின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா சாருஸ்தலம். சில சமயம் இவா அந்த கோவர்தன மலைக்கு மேல கொஞ்ச தூரம் ஏறி உச்சியில விளையாடுவார். சில சமயம் அந்த கோவர்தன மலையினுடைய பள்ளமான அடிவாரத்துக்குள் அந்த மலையினுடைய பள்ளத்தாக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்குதான் பெரு துரோணி. அதனால அந்த பள்ளத்தாக்குகள்ல வந்து சில சமயம் இவர் அந்த இடத்துல விளையாடுவார். அதுக்கப்புறம் குஞ்சா இந்த சுவாமி கிருஷ்ணருடைய சரித்திரம் பலங்கள்ல இந்த குஞ்சகாங்கிறப்பதான் அந்த பிருந்தாவனத்துல ஒரு குஞ்சகான்னு சொல்லுவார். அதையே நிக்குஞ்சகான்னு சொல்லுவார். அந்த குஞ்சகா நிக்குஞ்சகாங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்க மகான்களும் அந்த லதா நிபத்தோ மண்டபா. இப்போ இது ஒரு மண்டபம், இந்த மண்டபத்துல சுவர்கள் இருக்கு, மேல வந்து ஒரு கூரை இருக்கு, அதனால நாலு வந்து சுவர்கள் மேல கூரை இருக்கு. இந்த மண்டபத்தினுடைய சுவர்கள் கூரைகள்னா செங்கல்னாலையும் சிமெண்ட்னாலையும் நிர்மாணம் பண்ணப்பட்டதா இருக்கு. ஆனா அந்த பிருந்தாவன பிரதேசத்துல இதே மாதிரி சில மண்டபங்கள் இருக்கும், சில கூடாரங்கள் இருக்கும். அந்த கூடாரங்கள்ல சுவர்களும் சரி கூரைகளும் சரி கொடிகளினாலேயே மேயப்பட்டதா இருக்கு. அதனால நாலாவதும் அப்படியே அந்த கொடிகளே சூழ்ந்து இருக்கிறதுனால ஒரு மண்டபம் மாதிரி ஒரு தோற்றம் வந்து ஏற்படுத்ததுனால அப்படி அந்த கொடிகளினாலேயே நிர்மாணிக்கப்பட்ட அந்த கூடாரங்களுக்கு அந்த மண்டபங்களுக்கு குஞ்சகான பேரு அல்லது நிக்குஞ்சகான பேரு. அதனால இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல ஸ்ரீ ராதையும் சுவாமி கிருஷ்ணனும் அந்த பிருந்தாவனத்துல பல கிரீடைகளை பண்ற பொழுதும் அவ இந்த மாதிரி இந்த குஞ்சங்கள்ல அல்லது நிக்குஞ்சங்கள்ல தான் அவ அந்த கிரீடைகளை பண்ணியிருக்கா. ஏகாந்தமான கிரீடைகள் தான் குஞ்சங்கள்ல தான் பண்ணியிருக்கான்னு சொல்லி அந்த குஞ்சகாங்கிறத அந்த கால கதாதி வந்தோ மண்டபா. அப்போ ஒரு கொடிகளினாலேயே வெய்யப்பட்டதா ஒரு மண்டபம் இருந்ததுனா அது ரொம்ப ரம்யமாக இருக்கும். ஏன்னா குறுக்க புட்பங்கள்னால அலங்காரம் பண்ணப்பட்டது மாதிரி ரொம்ப ரம்யமா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த குஞ்சங்கள்ல தான் இந்த கோபகுமாரர்கள் வந்து பல பல கிரீடைகளை பண்ணுவார்னு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த பிருந்தாவனத்துல இருக்கிற வனப்பிரதேசம் சொல்லி அந்த வனப்பிரதேசத்திலையும் இவா வந்து பல கிரீடைகளை பண்ணுவான்னு சொன்னான். இப்படி ரொம்ப அழகாக இந்த கோபகுமாரர்கள் தான் விளையாடிட்டு இருக்கார் அந்த வித்தாந்தத்தை சொன்னார் சொல்லிட்டு இந்த 18வது அத்தியாயத்தினுடைய அடுத்த பாகத்துல இந்த கட்டத்துல பலராம சுவாமி வந்து பிரலம்பன்னு ஒரு அசுரரை வந்து வதம் பண்ணினார் அப்படின்னு அந்த சரித்திரத்தை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். பிரலம்பாசுர வதம்ங்கிற அந்த கட்டத்தை
உபாயத்தையாடணும், அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு விளையாட்டை நம்ம விளையாடலாம்.
சொல்லிவிட்டு சுவாமி சொன்னாரோபகுமாரர்களே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரெண்டு கட்சியாக பிரிஞ்சு, ரெண்டு அடிகளாக பிரிஞ்சு நம்ம எல்லாரும் விளையாடுவோம்னு சொன்னாராம். ரெண்டு கட்சியா பிரிஞ்சு இவன் விளையாடுறான்னு வச்சுக்கலாம். அப்ப விளையாடுற போது என்ன நியாயம்னாக்க, ரெண்டு கட்சியிலையும் சம பலம் உள்ளவர்கள் இருக்கணும். எனக்கு பகவான் பலராம இந்த விருந்தாவன லீலைய பண்ற போது நிறைய கோபகுமாரர்கள் இருக்காங்க, அதுல சில கோபகுமாரர்களுக்கு பலம்ங்கிறது ஜாஸ்தி இருக்கும், சில கோபகுமாரர்களுக்கு பலம் சக்திங்கிறது ஜாஸ்தி இருக்கும், சில பேர் ரொம்ப உயரமா இருப்பார், சில பேருக்கு பலம் சக்திங்கிறது குறைவா இருக்கும், குட்டையா இருப்பார். அதனால ஒரே கட்சியில பலம் சக்தி ஜாஸ்தி இருக்கிறவா, உயரமா இருக்கிறவாடா ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சியில எல்லாரும் குட்டையா இருக்கிறவா பலம் குறைஞ்சவாடா இருக்கிறதா, ரெண்டு கட்சியும் போட்டி போட்டா அது நன்னா இருக்காது, அந்த போட்டி வந்து சுவாரஸ்யமா இருக்காது. அதனால சுவாமி சொன்னாலாம், நம்ம இன்னைக்கு இந்த ரெண்டு கட்சிகளா ரெண்டு அணிகளா பிரிஞ்சு விளையாடுற பொழுது எப்படி தெரியுமா விளையாடணும், நம்ம எல்லாருக்கும் யார் யாருக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, ரெண்டு சம அணிகளாக பிரிஞ்சு இரண்டு கட்சிகளுக்கும் சமமான பலம் இருக்கணும், சமமான சக்தி இருக்கணும் அப்படிங்கிறதாக சொல்லி அந்த மாதிரி சம கட்சிகளாக நம்ம பிரிஞ்சு நம்ம விளையாடணும்ங்கிறதாக சுவாமி வந்து ஒரு யுக்தியை சொன்னார். உடனே அப்படி சொன்ன உடனே என்னாச்சு, எல்லா கோபகுமாரர்களும் அதை அங்கீகரித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா சுவாமி சொல்றதுதான் வேத வாக்கு, அதை யாரும் மறுக்கவே மாட்டார். அப்போ தத்ர சக்ருஹு பரிக்ரமோ கோபா ராமஜனார்தனௌ கிருஷ்ண சங்கட்டின கேஜித் ஆசன் ராமஸ்ய ஜாமரே. அப்போ ரெண்டு கட்சிகளால் பிரிஞ்சு விளையாடுறதுங்கிறது தீர்மானமாயிட்டு. அப்போ இந்த கோபகுமாரர்கள் சொன்னாலா, ரெண்டு கட்சிகளால் நம்ம பிரிஞ்சு விளையாடுற போது ஒரு கட்சிக்கு கிருஷ்ணா நீ தான் தலைவனாக இருக்கணும், பலராம நீ இன்னொரு கட்சிக்கு தலைவனாக இருக்கணும்னு சொன்னார். தத்ர சக்ருஹு பரிவிரணௌ கோபா ராமஜனார்தனௌ, பரிவிரணகாங்கிற பதம் இருக்கு. பரிவிரணகாங்கிற பதம் என்ன அர்த்தம்னா, வம்சீந்திரியம் வியாக்கியானத்துல சொல்லியிருக்காரு. அமர கோஷத்துல இந்த பரிவிரணகாங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம்னா, பிரபு பரிவிரணோதிபா, பரிவிரணகான்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அதிபகா, அதிபதி கட்டம், அதிபதியின தலைவன் அர்த்தம். இப்ப இந்த காலத்துல நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு அணியினுடைய கேப்டன் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இந்த பரிவிரணகான்னு சொன்னா அதிபதி கேப்டன் தலைவன் அர்த்தம். அதனால கோபகுமாரர்கள் சொன்னா, கிருஷ்ணா நீ ஒரு அணிக்கு தலைவனாரு கேப்டனாரு, பலராம் வந்து இன்னொரு அணிக்கு கேப்டனா இருக்கட்டும்னு சொன்னாலாம். அப்படி பண்ணினோடன ரெண்டு கட்சிகளாக பிரிச்சு விட்டான். கிருஷ்ண சங்கட்டினே ஆசன் ராமசிஜாவரே, அப்படி சம பலம் உள்ளவாட்டி ரெண்டு கட்சியா பிரிக்கிற போது சில கோபகுமாரர்கள் சுவாமி கிருஷ்ணனுடைய கட்சிக்கு வந்துட்டார், சில கோபகுமாரர்கள் பலராம சுவாமியுடைய கட்சிக்கு வந்துட்டார். அப்படி வந்த உடனே ஒரு பக்கம்
மாதிரி கிருஷ்ணருடைய கட்சியை சேர்ந்த கோபகுமார் அவர்கள்லாம் நின்றுப்பார். இன்னொரு பக்கம் பலராம சுவாமியுடைய கட்சியை சேர்ந்த அந்த கோபகுமார் அவர்கள்லாம் இருப்பார். அப்போ ஒரு பலராமருடைய கட்சியிலிருந்து ஒரு கோபகுமாரன் என்ன பண்ணுவார், இந்த கோட்டை தாண்டி சுவாமி கிருஷ்ணருடைய கட்சி இருக்கிற அந்த இடத்துக்குள்ள அவன் பிரவேசிப்பான். அப்படி பிரவேசிக்கிற பொழுது அந்த கிருஷ்ணருடைய கட்சியில இருக்கிறவாள்லாம் ஜாக்கிரதையா நடக்கணும். ஏன்னா பலராமருடைய கட்சியிலிருந்து ஒருத்தன் கிருஷ்ணர் கட்சி பக்கத்துக்கு வந்திருக்கான். அப்படி வரபொழுதோ அந்த கிருஷ்ணருடைய கட்சியில இருக்கிற எல்லாரும் நம்மளை வந்து இவன் தொட்டுட கூடாது, இவன் நம்மளை தொடாதபடி நம்மளை நம்ம பந்தோபஸ்து பண்ணிக்கணும், இவன் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி அந்த வந்தவருக்குள்ள வந்தவன் வந்து யாராவது ஒருத்தரை தொட்டு விட்டாருன்னா அவன் அந்த கிருஷ்ணருடைய கட்சியில இருக்கிறவர் வந்து அவுட் ஆயிடும். அப்படிங்கிறவங்க அவுட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பலராமர் கட்சியிலிருந்து வந்தவனுக்கு ஜயங்கிறது ஏற்பட்டுரும். கிருஷ்ணர் கட்சியில யார் அந்த தொடுப்படி பண்ணிட்டாரோ அவருக்கு தோல்விங்கிறது வந்துடும். அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய கட்சியிலிருந்து ஒருத்தர் அந்த பக்கம் போவான். இந்த மாதிரி ரெண்டு கட்சியிலையும் இருக்கிற எல்லாரும் இந்த கோட்டை தாண்டி இந்த பக்கம் வரும். அப்படி கோட்டை தாண்டி வரபொழுது அவன் இந்த கட்சியில இருக்கிறவன் அவன் வந்து தன் நேரம் படாதபடி பார்த்துக்கலாம், அல்லது இவன் என்ன பண்ணலான்னா அவனை பிடிச்சு இழுத்து அவனுடைய சொந்த இடத்துக்கு போகாமல் படுத்துட்டாரான். அப்ப இவாளுக்கு ஜெயம் கிடைக்கும். அப்ப அவன் வந்து இவாளை போட்டுட்டாருன்னா அவனுக்கு ஜெயம் கொடுக்கும், இவ அவனை பிடிச்சு இழுத்து போட்டுட்டானா இவாளுக்கு ஜெயம் கொடுக்கும். இந்த மாதிரி இந்த ரெண்டு கட்சியிலையும் இருக்கிற எல்லாரும் விளையாடணும். அப்படி விளையாடுற பொழுது மொத்தமா பார்க்கிற பொழுது எந்த கட்சியில இருக்கிறவன் நிறைய ஜெயிச்சிருக்கா அப்படின்னு பார்த்து அது பிரகாரம் வெற்றி தோல்விங்கிறத இவ வந்து தீர்மானம் பண்ணுவான். அதனால அந்த மாதிரி இந்த குழந்தைகள் விளையாடினா இப்படி விளையாடுற பொழுது வெற்றி தோல்விங்கிறது ஏற்படும் இல்லையோ, அப்போ இவன் என்ன பந்தயம் வச்சுட்டானா எந்த கட்சியில இருக்கிறவ தோக்கிறாளோ அந்த தோத்த கட்சியில இருக்கிற ஒவ்வொரு கோபகுமாரனும் ஜெயிச்ச கட்சியில இருக்கிற ஒவ்வொரு கோபகுமாரனையும் தன்னோட தோள்ல சுமந்துட்டு கொஞ்ச தூரம் போகணும். அப்படி சுமந்துட்டு போறது இருக்கிறதுதான் கண்டு. அதனால இந்த மாதிரி தோத்த கட்சியில இருக்கிறவ எல்லாரும் ஜெயிச்ச கட்சியில இருக்கிறவாள் தங்களுடைய தோள்கள்ல சுமந்துட்டு போகணும்னு இவ வந்து ஒரு சட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள், ஒரு விதிமுறையை ஏற்படுத்திக் கொண்டார்கள். இவ்வளவு பண்ணினது சுவாமி தான், கபடராணுங்க சூத்திர சுவாமி தான் இந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணினார். அப்போ ஆச்சேர் விவிதா கிரீடாக பாஹ்ய பாஹக லட்சணாக எத்திர ஆரோகந்தி சேதாக வகந்தி ச பராஜிதாக. அப்போ இப்படி விளையாடிட்டு இந்த ஒப்பந்த பிரகாரம் விளையாடும் பொழுது வகந்தோ பாக்கியமானாச்சே சாரயந்தஸ்ச கோதனம் பாண்டீரகம் நாமவட்டம் ஜெகுகு கிருஷ்ண புரோகமாக. அதனால சில சமயம் என்னாகோ பலராமரோட கட்சி ஜெயிக்கும். பலராமரோட கட்சி ஜெயிக்கிற போது பலராமர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு கோபகுமாரனையும் கிருஷ்ணருடைய கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு கோபகுமாரனும் தூக்கிட்டு போவா. சில சமயம் சுவாமி கிருஷ்ணருடைய கட்சி ஜெயிக்கும், அப்ப கிருஷ்ணருடைய கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு கோபகுமாரனையும் பலராமருடைய கட்சியில இருக்கிறவா வந்து தூக்கிட்டு போவா. அது மாதிரி இந்த கோர்த்த கட்சியை சேர்ந்தவா ஜெயிச்ச கட்சியை சேர்ந்தவாட முதுகில சுமந்துட்டு போராடலையும் எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னா அதுக்கு அவளே ஒப்பந்த பிரகாரம் ஒரு இலக்கை தீர்மானித்துக் கொண்டார்கள். எந்த இலக்கை தீர்மானித்துக் கொண்டாள்னா வகத்தோ வாக்கியமானாச்ச சாரயந்தஸ்ச கோதனம் பாண்டீரகம் நாமவடம் ஜெகு கிருஷ்ண புரோகமாக. விளையாடிட்டு இருந்தார் பிருந்தாவனத்துல ஒரு பாண்டீரக வடம் அப்படின்னு ஒரு பெரிய ஆலமரம் வந்து இருந்தது. அதனால இவ என்ன ஒப்பந்தம் பண்ணிட்டானா இந்த தோத்த கட்சியை சேர்ந்தவா ஜெயிச்ச கட்சியை சேர்ந்தவாட கூப்பிட்டு போற பொழுது அந்த ஆலமரத்தினுடைய அடிவாரம் வரைக்கும் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதாக ஒரு ஒப்பந்தத்தை பண்ணி கொண்டாங்க. அதனால இந்த பாண்டீரக வட்டம்ங்கிற அந்த ஆலமரம் இருக்கிற வரைக்கும் தூக்கிட்டு போகணுங்கிறது நிபந்தனை. அப்படி பண்ணினான் பாண்டீரகம் நாமவட்டம் ஜெகு கிருஷ்ண புரோகமாக. பாண்டீரக வட்டம்ங்கிறத
நம்ம இதற்காக வைத்துக் கொள்வோம்ங்கிறதா தீர்மானம் பண்ணினான். அதனால வம்சீதரியம் வியாக்கியத்துல எழுதினா வைஷ்ணவ தோஷிங்கிற வியாக்கியாரத்தையும் வம்சீதரியம்ங்கிற வியாக்கியாரத்தையும் சொல்லியிருக்கார். இந்த பெரிய பாண்டியரகவட்டம்ங்கிற ஆலமரம் வந்தாரத்துல எந்த இடத்துல இருக்குன்னு நாங்க சொல்றோம்னு அவர் சொல்லியிருக்காங்க. பகவான்கள் யமுனா தட்சிணூரே பிருந்தாவன மத்தியே ஷாலோ இது பிரசித்த சிவாலய கிராமோ வாயவ்ய திசி பாண்டீரயிதி ஖்யாதஹ பிரதேசஹ தத்ரைவ பாண்டீரோ நாம வடஹ லோக பிரசித்தஹ. பிருந்தாவனத்துக்கு நடுவில் யமுனையினுடைய தெற்கு கரையில ஒரு கிராமம் இருக்கு. என்ன கிராமம்னா ஷாலோ இது பிரசித்த சிவாலய கிராமம். அந்த யமுனையுடைய தெற்கு கரையில ஷாலோன்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த ஷாலோங்கிற அந்த கிராமம் எப்படிப்பட்டதுன்னா அங்க வந்து ஒரு சிவன் கோவில் இருக்கு. அது சிவாலய கஷேத்திரம். அந்த சிவாலய கஷேத்திரம் இருக்கிற அந்த ஷாலோங்கிற அந்த கிராமம் இருக்கும். அந்த கிராமத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி போனோம். எந்த திசையில தள்ளி போனோம்னா வாயவ்ய திசை வடமேற்கு திசையில போனோம். அந்த ஷாலோங்கிற அந்த சிவக்ஷேத்திரத்திலேருந்து வடமேற்கு திசையில போனாங்க. அங்க பாண்டியரகாறு ஒரு பிரதேசமே இருக்கு. பாண்டியரகாறு ஒரு சின்ன குக்கிராமம் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கார். அந்த பாண்டியரகாறு கிராமத்துக்கு அந்த கிராமத்துலதான் பெரிய பிராச்சீனமான ஒரு ஆலவரம் இருக்கு. அந்த ஆலவரத்துல என்ன பேரு பாண்டியரகா அல்லது பாண்டியரகம் பேருனால அந்த அந்த குக்கிராமத்துக்கும் பேரு பாண்டியரகா இருக்கு. அந்த ஆலவரத்துக்கும் பாண்டியரகம் பேருங்கிறதாக சொல்லியிருக்காங்க. அதனால அந்த பாண்டியரக வடம்ங்கிற அதை வந்து தன்னுடைய இலக்காக இவர்கள் தீர்மானித்துக் கொண்டார்கள்னு சொன்னா. அப்போ இப்படி விளையாடிட்டு இருக்கிற பொழுதோ இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி ஜெயிச்சுட்டு வருது. ஒரு சமயம் என்னாச்சு, பலராமருடைய கட்சி ஜெயிச்சு விட்டு அதை ஒண்ணிக்க ஆரம்பிச்சார். ராம சங்கட்டி நோயர்ஹி ஸ்ரீதாம ருஷபாதயம் கிரீடாயாம் ஜைனஸ்தாம் ஸ்தாம் மூஹு கிருஷ்ணாலயோ நிருப. ஒரு சமயம் பலராமரோட கட்சி ஜெயிச்சு வருது. அந்த பலராமரோட கட்சியில யார் யாரெல்லாம் இருக்காருங்க வர்ணனம் பண்ணிருக்க. ரெண்டு பேர் பேரை வர்ணனம் பண்ணியிருக்க. யார் யார் பலராமரோட கட்சியில இருந்தானா, நாம சங்கட்டி நோயர்கி ஸ்ரீதாம விஷபாதய ஸ்ரீதாமான ஒரு நண்பன் அவன் வந்து பலராம கட்சியில இருக்கா. ரிஷபன் அவனும் பலராம கட்சியில இருக்கா. அப்படிப்பட்ட பலராமருடைய கட்சி ஜெயத்தை அடைஞ்சிட்டோ. அப்போ அந்த பலராமருடைய கட்சியில இருந்தவாழன்னா கிருஷ்ணருடைய கட்சியில இருக்கிறவாள் தூக்கிட்டு போகும்படியாக ஒவ்வொருத்தர தூக்கிட்டு போகும்படியாக பாருங்க. சுவாமி கட்சி இவர் போகிறது போகிறது நல்லதுல இருந்தால சுவாமி ஒருத்தரை தூக்கிட்டு போற ஒரு நிலைமைக்கு வந்துட்டார் சுவாமி. அதனால ஸ்வாமிக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர் வந்து இந்த ஸ்ரீராமங்க. அதனால தனக்கு பிடிச்ச நண்பரா இருக்கிற ஸ்ரீராம இப்ப எந்த கட்சியில இருக்கான், ஜெயிச்ச பலராமரோட கட்சியில இருக்கான். அதனால கிருஷ்ணர் சொன்ன, நான் வந்து ஸ்ரீராமாவை என் போடல நான் தூக்கிட்டு போறேன்னு சுவாமி தீர்மானம் பண்ணினேன். அப்ப உருவா கிருஷ்ணோ பகவான் ஸ்ரீராமன் பராஜிதகா.
ரிஷபம் பத்ரசேனஸ்து சுவாமியோட கட்சியில பத்ரசேனன் ஒண்ணு இருந்தான். அவன் என்ன பண்ணினா, பத்ரசேனங்கிறவன் ரிஷபங்கிறவனை தன்னுடைய தோல்ல தூக்கிட்டு அவன் போனான். பிரதம்போர் ரோஹிணி சுதம், இந்த பிரதம்பாசுதன்னு அந்த புதுசைவ போட்டியில ஒரு கோபகமான வேஷத்தோட சேர்ந்துட்டாரோ இல்லையா, அந்த பிரதம்பாசுதன் எந்த கட்சியில போய் அவன் நின்றுட்டான்னா கிருஷ்ணரோட கட்சியில போய் அவன் நின்றுட்டான். கிருஷ்ணரோட கட்சியில அவன் நின்றுட்ட காரணத்தினால இப்ப கிருஷ்ணரோட கட்சி தோத்து போனதுனால அந்த பிரதம்பாசுதன் யாரையாவது ஒருத்தனை தூக்கிட்டு போனோம். அவன் எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கான், பலராம சுவாமிய நம்ம வதம் நினைச்சுட்டான். கிருஷ்ணரை வந்து நம்மளால வதம் பண்ண முடியாது, அதனால பலராமரை யாவது வதம் பண்ணினா ரெண்டு பேர்ல ஒத்தரையாவது வதம் பண்ண மாதிரி ஆச்சுங்கிறதுக்காக கெட்ட எண்ணத்தோட வந்ததுனால அவன் என்ன பண்ணியிருக்கான், கிருஷ்ணருடைய போட்டியில அவன் நின்றுட்டான். அப்படி நின்னாக்க போக்குற போதும் கிருஷ்ணர் கட்சி போக்குற போதும் அவனுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும், பலராமன் நான் தூக்கிட்டு வரேன்னு சொன்னாங்க, அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்படி தூக்கிட்டு வரும் போது பலராமரை வதம் பண்ணிட்டான். கபட எண்ணத்தோட அவன் கிருஷ்ணருடைய கட்சியில அவன் நின்று கொண்டதுனால அந்த பலம்பாசவன் வந்து பலராம சுவாமி தன்னுடைய தோள்கள சுமந்துட்டு போக ஆரம்பிச்சான். அந்த பாண்டியர் கவட்டம்ங்கிற இடம் வரைக்கும் போக ஆரம்பிச்சான். கிருஷ்ணரோட கட்சியில இவன் வந்து நின்றுட்டான். அது என்ன காரணம் நம்ம பார்த்தோம், கிருஷ்ணர் கட்சியில நின்றுட்டா அந்த கட்சி தோக்கிற போது பலராமன் நம்ம தூக்கிட்டு போய் தனியா ஏகாந்தமா ஒரு இடத்துல போய் கொல்றதுக்கு சந்தேகம் கிடைக்கும் நினைச்சா அது பார்த்தோம். அது ஒரு காரணம். இங்க பாகவதத்தை என்ன சொல்லி இருக்குன்னா, அபிஷக்யம் மன்யமான கிருஷ்ணம் தானவரும் கலக கட்சியில சேர்ந்து விட்டேன், சேர்ந்துட்டு அந்த கட்சி தோத்து போச்சுன்னா நான் வந்து யாரை தூக்க முடியாதான் ஆயிடும், கிருஷ்ணனை தூக்க முடியாதான் ஆயிடும். ஆனா கிருஷ்ணனை வந்து தூக்குறது ரொம்ப கஷ்டம் நினைச்சான். என்ன பண்ணிருக்கா, அபிஷக்யம் மன்யமானஹ கிருஷ்ணம் ஓடும் யோத்தும் ச அசக்யம் மத்வா, கிருஷ்ணனோட யுத்தம் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது. யுத்தம் பண்றது கிடக்கட்டும், கிருஷ்ணனை என் தோள்னால சுமக்க கூட முடியாது நினைச்சான். அதனால என்னோட தோள்ல சுமந்துட்டு நான் ஏகாந்தமா ஒரு இடத்துக்கு போனா தானே கிருஷ்ணனை யுத்தத்தை ஜெயிக்க முடியும், தூக்கவே முடியாது, அவன இடையோட யுத்தம் பண்ண முடியும் நினைச்சான். அப்போ அபிஷேக்கியம் மன்யமான கிருஷ்ணம் தானவ பொங்கவதா, அதுக்கு என்ன காரணம்னா ஏற்கனவே நம்ம தசமஸ்கந்தத்துல பார்த்திருக்கோம், ஏகாயனாசீனியமான விகாயச தைத்தியேதயஸ்திருநாதன் கண்ட கிருகாரும். பகவான் பாரதியிலே பண்ற பொழுது பகவானுக்கு ஒரு வயசாயிருக்கும், ஒரு வருஷம் தான் வயசானது. அந்த சமயத்துல யசோதை அந்த நந்தகோபருடைய திருமாளிகையில அந்த ஹால்ல சுவாமி வந்து சயனம் பண்ணும்படி கீழே போட்டிருந்தா, குட்டில போட்டிருந்தா. அந்த சமயத்துல திருநாவத்தன் ஒரு அசுரன் அந்த கிருஷ்ணன் வந்து நம்ம வதம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு சுழல்காற்றினுடைய ரூபத்துல அந்த திருநாவத்தன்கிற அசுரம் வந்தான். வந்து அந்த தொட்டில படுத்துட்டு இருக்கிற அந்த குழந்தைய சுழல்காற்று ரூபத்துல அப்படி ஆகாச மார்க்கமாக அபகரிச்சுட்டு போனான். அபகரிச்சுட்டு ஆகாசத்துக்கு போன உடனே அவருக்கு அது வந்து ஒரு குழந்தை மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு பெரிய கல் பாறையை தூக்கிட்டு வந்துட்டேன்னு நினைச்சா, கிருஷ்ணனை தூக்கிட்டு வந்துட்டு பதிலா ஒரு பெரிய கல் பாறையை தூக்கிட்டு வந்துட்டேன் போட்டுருக்கு. அவன் சிரமப்படுற சமயத்துல அவன் கழுத்த நெரிச்ச இந்த பாலகிருஷ்ணன் நெரிச்சது மட்டுமல்ல அவன் உயிர் இழந்து அவன் வந்து கீழே கோகுலத்துல விழற பொழுது ஒரு கல் பாறை மேல அவன் விழறும்படி பண்ணி, ஏன்னா கல் பாறையில அவன் சரீரம் விழுந்ததுன்னா அது சின்ன அதிகமா போயிடும்னு அவன் உடம்பு கல் பாறையில விழும்படி பண்ணி அவன் முதுகுக்கு மேல சாதுரியமாக சுவாமி வந்து தங்கியிருக்க, இப்படிப்பட்ட ஒரு லீலைய ஒரு வயசு இருக்கிற போது இந்த கிருஷ்ணன் பண்ணியிருக்கார். திருநாவர்த்தன் படாத பாடு விட்டுட்டா, இப்போ இந்த கிருஷ்ணனுக்கு ஏழாவது வயசு முடிய போறது. அப்ப ஒரு வயசுல அவ்வளவு சொல்லப்பட்டா இப்ப ஏழு வயசு ஆகும் போது
தோத்து போயிட்டது, உடனே பனராமன் நான் தூக்கிட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு அந்த தன்னுடைய தோள்கள்ல பனராம சுவாமி வந்து சுமந்து கொண்டு எந்த இடம் வரைக்கும் அவன் போயிருக்கணும், அந்த பாண்டியரகம்ங்கிற அந்த ஆலமரத்தை வரைக்கும் தான் இவன் போயிருக்கணும். அந்த பாண்டியரகம்ங்கிற அந்த ஆலமரத்தையும் தாண்டி வெகு தூரத்துக்கு இந்த பனராமனை சுமந்து கொண்டு இவர் போயிட்டான்னு சொன்னான். அவரோகணத்தை இலக்கையும் தாண்டி பலராமரை தூக்கி போயிட்டான்னு சொன்னான். வீரராகவிய வியாக்கியானத்துல இதுக்கு காரணம் சொன்னா ஏன் தெரியுமா அவருக்கு பண்ணினா, அவருக்கு தூக்கிட்டு போறதும் சிரமமா இருக்கு, பலராமஸ்வரியை தூக்கிட்டு போறதும் சிரமமா இருக்கு, இருந்தாலும் அந்த இலக்கையும் தாண்டி அந்த பாண்டிய வட்டத்தையும் தாண்டி இவன் வெகு தூரம் சுமந்து கொண்டு போய்விட்டார். என்ன காரணம்னா வீரராகவிய வியாக்கியானம் சொன்ன கிருஷ்ண திருஷ்டி பஞ்சநாய சுவாமி வந்து இப்படி இவர் தூக்கிட்டு போறத பார்த்துட்டே இருப்பார். ஏன்னா அவர் யாரை தூக்கிட்டு போயிட்டு இருக்க, அந்த ஸ்ரீராமாங்கிறவரை தூக்கிட்டு போயிட்டு இருக்க, அவர் போறதுக்கு முன்னாலே இவன் வேகமா வளராக தூக்கிட்டு அந்த மரத்தடிகிட்டே போயிட்டாருன்னா சுவாமி என்ன பண்ணிட்டு இருந்தார், பின்னால மெதுவா வந்துட்டு இருந்தார்னால சுவாமியுடைய பார்வையில யார் இருப்பார், பலராக இருப்பார். அதனால இவருக்கு என்ன இடம், பலராக பதம் பண்ணணுங்கிற இடம். அதனால கிருஷ்ணருடைய கண் பார்வையில கூட யார் இருக்கக்கூடாது, இந்த பலராக இருக்கிறார். கிருஷ்ணருடைய கண் பார்வையில நான் வந்து பலராக முதல்ல உட்பட்டா எனக்கு ஜெயம்ங்கிறது ஏற்படாது. அதனால கிருஷ்ணரை விட்டு ரொம்ப தூரம் தூக்கிட்டு போய் கிருஷ்ணருடைய கண் பார்வையே இல்லாத அளவுக்கு தூக்கிட்டு போயிடணும்னு தீர்மானம் பண்ணி அந்த பாண்டிய வட்டம்ங்கிற அந்த ஆலவரத்தையும் தாண்டி தூக்கிட்டு போயிட்டார். அந்த சமயத்துல அதை வர்ணிக்கிறார் இந்த சுகர். ஆகாசத்துல நீ
நீல மேகம் இருக்கு. அந்த நீல மேகம் இருக்கு, அந்த மேகத்துக்கு நடுவுல நடுவுல பளிச்சு பளிச்சுன்னு மின்னல் ஏற்படுறது. அந்த மேகத்துக்கு கொஞ்சம் மேல பூர்ண சந்திரன். அப்போ ஆகாசத்துல நீல மேகம், அது அந்த நீல மேகத்துக்கு மேல மின்னல் இருக்கு, பளபளப்பா இருக்கிற மின்னல் இருக்கு, அதுக்கு மேல சந்திரன் இருக்கு. அந்த மாதிரி இந்த பல்லவாசங்கிறவன் என்ன பண்ணா, பலராமரை தோல்ல சுமந்துட்டு இருக்கான். இப்ப பெரிய ரூபத்தை எடுத்து விட்டான். அப்ப அவனுடைய பெரிய அந்த ரூபம் இருப்பது அசுர ரூபம் வந்து கருப்பன், கரிய நீதி உடையவனாக அவன் இருக்கான். அப்ப அவன் சரீரத்தை பார்த்தா ஒரு மேகம் மாதிரி இருக்கு. அவன் வந்து வர்ணிக்கப்படுறாரு, அவன் வந்து தன்னுடைய காதுகள்ல ஸ்வர்ணமயமான குண்டலங்களை அவன் வந்து தரிச்சுட்டு இருக்கான். ஸ்வர்ணமயமான கிரீட்டத்தையும் அவன் தரிச்சுட்டான். அதனால அந்த ஸ்வர்ணமயமான அந்த குண்டலம் அந்த கிரீட்டம் ரெண்டு வந்து மின்னல் மாதிரி இருக்கு. அவன் தோளுக்கு மேல பலராம சுவாமி இருக்காரு. பலராமனுடைய கரம் வந்து வெண்மை, சந்திரன் மாதிரி அப்படி பால் மாதிரி வெண்மை இதனுடைய பலராம சுவாமி மேல இருக்கார். அப்படி அந்த மேகத்துக்கு உமையாக இவன் வந்து அந்த பலராம சுவாமியை அபகரித்து கொண்டு போனான், ஸ்வயரூபத்தை எடுத்துக் கொண்டார்னு சொன்னார். அப்போ பார்த்த
அது மட்டும் இல்ல, ஜலச்சிகம் கனக கிரீட்ட குண்டல கிருஷாபுதம் அனதரீஷதந்திர சது, காதுல வந்து சொர்ணமயமான குண்டல கட்டுதல் இருக்கு, சுயகுருதம் அமைஞ்ச போது சிரசுல கிரீடங்கள் இருக்கு. அதனால அந்த குண்டலத்தினாலையும் கிரீடத்தினாலையும் அந்த பல்லம்பாசனுடைய தலையில இருந்த கேசங்கள் இருக்கையும் அதெல்லாம் பல பலவளாறு பிரகாசிச்சதுங்கிறதாக சொன்னாள். அப்படிப்பட்ட நிஜ ரூபத்தை அவன் எடுத்துக்கொண்டான். பார்த்து பலராம சுவாமி கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாது. அது நீங்களே தான் மறக்கிறது. அந்த மர்மமான விஷயத்தை நீங்களே மறக்கிறதா?
தன்னுடைய சொரூப ஞானங்கிறது அந்த பலராம சுவாமிக்கு வந்திருக்கும்போது சொன்னாங்கப்பாத்தம் அபகரந்தமாத்மன. அப்போ இந்த மாதிரி பலராமருக்கு அந்த ஸ்வயரூப ஞானங்கிறது அவருக்கு வந்துருக்கு. அப்போ அப்பவும் இவர் என்ன பண்றான், அந்த பலராமரை அவருடைய நண்பர்களாக இருந்த கோபகுமாரர்களுடைய கோஷ்டியிலிருந்து பிரிச்சு இவர் வந்து ஆகாச மார்க்கமாக அழைச்சிட்டு போற மாதிரி வேகமாக அவர் போறார். அப்ப என்ன பண்ணினாலா, பலராம சுவாமிக்கு சொரூப ஞானம் வந்துடனே கோபம்ங்கிறது கொடுத்தோம்சி திருடே நம்பினா சுராது போலம் என்ன பண்ணாலும் பலராம சுவாமி கோபம் வந்துருத்தவருக்கு அவர் தன்னுடைய முஷ்டியினால அந்த பலன்பாசம் தூக்கிட்டு போயிருக்காங்க இல்லையா, அவரோட தலையில ஓங்கி அடிச்சார். ஏன்னா இவர் பலராம சுவாமி அவருடைய தோழ்கள இருக்க தலையில ஒரு கிரீடத்தை போட்டுருக்கான், அந்த கிரீடத்தை தெரிஞ்சிட்டு இருக்கிற அவருடைய தலையில ஓங்கி தன்னுடைய முஷ்டியினால அடிச்சாலாம். எப்படி அடிச்சாருனா அதுக்கு ஒரு உவமையை சொல்றாரு வேதவியாசர், சுராஜி போ ஒரு காலத்துல இந்த பூலோகத்துல இருக்கிற மலைகளுக்கெல்லாம் ரக்கைகள்ங்கிறது இருந்தான். அந்த ரக்கைகள் பூலோகத்துல இருந்த மலைகளுக்கு இருந்த காரணத்தினால அந்த மலைகள் என்ன பண்ணும், திடீர்னு ஒரு இடத்துல இருந்து பறந்து போய் இன்னொரு இடத்துக்கு போகும். அப்ப ஒரு இடத்துல இருந்து மலைகள் இன்னொரு இடத்துக்கு போய் இறங்கிச்சுனா அப்ப அந்த பிரதேசத்துல பூமியில அந்த பிரதேசத்துல இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் நாசம்ங்கிறது ஏற்படும், அவர்களுடைய வீடுகளுக்கெல்லாம் சேதம்ங்கிறது ஏற்படும், அவர்களுடைய உயிருக்கெல்லாம் சேதம்ங்கிறது ஏற்படும். அதனால இப்படி இந்த மலைகளுக்கு ஒரு காலத்துல கிருதயுகத்துல இப்படி பறக்கிற சக்தி இருந்ததுனால ஜனங்களுக்கெல்லாம் பெரிய ஆபத்தா இருந்தது. அப்ப ஜனங்கள்லாம் தேவேந்திரன் கிட்ட முறையிட்டாலும், தேவேந்திரா நீதான் இதுக்கு ஒரு விதாயமே இருக்கணும்னு சொல்லி தேவேந்திரன் கிட்ட போய் முறையிட்டார்களா லோகத்து ஜனங்கள். இந்த விருத்தாந்தம் எங்க இருக்குன்னா ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல சுந்தர காண்டத்துல ஆஞ்சநேய சுவாமி சமுத்திரத்தை தாண்ட பொழுதும் அந்த மைனாக பர்வதம் வந்து ஆஞ்சநேய சுவாமி சொல்ற ஸ்லோகம் உதாரணத்துல அந்த மலைகளுக்கெல்லாம் கட்டைகளுங்கிறது இருந்தது. அதனால அந்த மலைகள் இஷ்டம் போல பறக்கும், எந்த இடத்துக்கு வேணாலும் அது பறக்கும். அப்படி பறக்கிற போது ஜனங்களுக்கெல்லாம் ஆபத்துங்கிறது ஏற்பட்டதுனால அந்த இந்திரன் வந்து ஜனங்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து அந்த மலைகளுடைய வெட்டைகளை எல்லாம் வெட்டி விட்டாங்கிறதாக நம்முடைய புராணங்கள்ல வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதனால அப்படி அந்த மலைகளுடைய வெட்டைகளை வெட்டுற பொழுது இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தினால அந்த மலைகளுடைய வெட்டைகளை ஓங்கி அடிச்சு வெட்டினான். ஏன்னா மலைகளுடைய வெட்டைகள்ங்கிறது ரொம்ப பலம் வாய்ந்ததா இருக்கும், சக்தி வாய்ந்ததா இருக்கும், வலிவானதா இருக்கும். ஆனா தன்னுடைய வஜ்ராயுதத்தினால் ஓங்கி அடிச்சாதான் அந்த வெட்டைகளை அவை இழக்கும். அதனால அந்த தேவேந்திரன் வஜ்ராயுதத்தினால மலைகளுடைய இறக்கைகளை எப்படி ஓங்கி அடிப்பானோ அதே பிரகாரம் பலராம சுவாமி தன்னுடைய முஷ்டியினால இந்த பிரலம்பாசுடைய அந்த தலையை ஓங்கி அடிச்சார் அந்த வித்தாந்தத்தை சொன்ன. அப்போ சாரதக சபலி தீர்ண சீர்ஷக முகாத்வன் ருதிரமஸ்புதோசுரக மகாரவம் யசுரவத சமீரயன் கிரிர்யதா மகவத அவனுடைய வாய்களிலிருந்து ரத்தத்தை அவன் கக்க ஆரம்பிச்சார். அப்படி ரத்தத்தை கக்கினவுடனே அவனுக்கு சுயநிறைவுங்கிறது பிரஜையை இழந்தவனாயிட்டான். அப்போ முகாத்மன் குதிரமஸ்புதோசுரக மகாரதம்
யசுர் அவதார் சமீரையன்னு யசுரு பிராணனை விட போறான். அப்படி பிராணனை விடுற சமயத்துல ஒரு பெரிய சப்தத்தை அவன் எழுப்பினான்னு சொன்னான். அப்ப மகாரவம் யசுர் அவதார் சமீரையன்னு அப்படி கடைசியில மரணத்தை தள்ளுற சமயத்துல ஒரு பெரிய சப்தத்தை எழுப்பிட்டு அவன் அந்த விருந்தாவன பிரதேசத்தில் மரணத்தை அடைந்து விழுந்தான். எது மாதிரியான அந்த இந்திரனுடைய அந்த வஜ்ராயுதத்தினால இறக்கைகள் அறுபட்ட உடனே அந்த மலைகள் எப்படி பறக்கிற மலைகள் எப்படி கீழே விழுந்ததோ அந்த மாதிரி அவன் வந்து கீழே விழுந்து பாழ்ந்தாருங்கிறதாக அந்த பிரலம்பாசுர பத விருத்தார்த்தத்தை ரொம்ப அழகாக வர்ணனம் பண்ணினார். அதுக்கப்புறம்
பசுக்கள், ரிஷபர்கள், கன்றுகள் எல்லாம் இந்த மாதிரி விளையாடிருக்கிற அந்த பாண்டியரிட பட்டத்திலிருந்து வெகு தூரம் விருந்தாவனத்துக்குள் பிரவேசித்து விட்டன. அப்போ அவைகள் அந்த பசுக்கள் எவ்வளவு தூரம் போயிடுதுன்னா அந்த விருந்தாவனத்திலேயே ஈஷிகாட்ட வீடு ஒரு வனம் இருக்கு. அந்த விருந்தாவனத்திலேயே பல வனங்கள், பல வனங்கள் இருக்கு. அதனால அவன் என்ன பண்ணிருக்கானா, பல வனங்கள் சேர்ந்ததுதான் அந்த விருந்தாவனம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தாளவனம்னு ஒண்ணு பார்த்தோம், பனங்காடுன்னு ஒண்ணு பார்த்தோம், பனங் மரங்கள் இருக்கிற ஒரு வனம். அது மாதிரி பல வனங்கள் சேர்ந்ததுதான் அந்த விருந்தாவனம். அதனால ஒரு குறிப்பிட்ட வனத்துக்கு என்ன பேருன்னா விஷீகாட்டவி அல்லது முஞ்சாட்டவி. அட்டவின்னு சொன்னா மனம் இருக்கும். அப்போ முஞ்சாட்டவி அல்லது விஷீகாட்டவிங்கிற அந்த இடம் வரைக்கும் இந்த பசுக்கள் புல்களை மேய்ந்து கொண்டே போய்விட்டன. அதாவது முஞ்சா அல்லது விஷீகான்னு சொன்னேன்னா அது வந்து ஒரு வகையான புல். இப்ப நம்ம புல்ல பல வகைகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். சீம புல் இருக்குன்னு அருக புல் இருக்குன்னு அது மாதிரி இந்த புற்கள்ல பல வகைகள் இருக்கு. அதுல இந்த இஷிகா அல்லது முஞ்சாங்கிறது ஒரு வகையான புல். அந்த புல்லை இஷிகான்னு சொல்லலாம், முஞ்சான்னு சொல்லலாம். அந்த புல் நிறைய வளர்ந்துருக்கிறதுனால அந்த காட்டுக்கு அடவியே சொன்ன காடுன்னு. அப்போ இந்த முஞ்சா அல்லது இஷிகாங்கிற புல் வளர்ந்திருக்கிற அந்த அடவி அந்த காடுக்கு முஞ்சாடி அல்லது இஷிகாடகின்னு அவ்வளவு தூரத்தை இந்த பசுக்கள் பெறுகின்றன. மகான்கள் வைஷ்ணவ கோஷிணிங்கிற வியாக்கியானத்துல இந்த முஞ்சாடிங்கிறது எங்க இருந்து விருந்தாவனம் அதை எழுதியிருக்கேன். வைஷ்ணவ கோஷிணிங்கிற வியாக்கியானம் தத்தக்ஷிணோச பஞ்சகே முஞ்சாடி இவர்
போயிட்டான்னு நம்பிக்கிறான். எப்படி பசுக்கள் இருக்கிற இடம் இருக்கீவா போனானா அதுக்கு சொல்றான், திருநை தற்புற சின்னை கோஷ்பத இறக்கி நயர்கவான் மார்க்கம் அன்பகவன் சர்வே நஷ்டாதி வியாதி சேதசகா. அந்த பசுக்கள் எங்க வேறு பேரு தெரியலையேன்னு நினைச்சா அப்படி கவலைப்பட்டவ அப்படின்னா அந்த பசுக்களை வந்து நம்ம அடையணும்னு தீர்மானம் பண்ணிட்டு இவா ஒரு உபாயத்தை கையாண்டா. ஏன்னா இவாளுக்கு நித்தியப்படி பசுக்களை மேய்க்கிறது தான் வேலை, அதனால இவாளுக்கு சாமர்த்தியம்ங்கிறது இருந்ததுனால பசுக்கள் எங்க வேறு கேட்கறத நம்ம கண்டுபிடிச்சுள்ளான்னு அந்த முடிவுக்கு வந்தா. அப்போ அந்த விருந்தாவன பிரதேசத்துல இருக்கிற புல்வெளிகளை பார்த்தா எந்தெந்த இடங்கள்ல பசுக்கள் சச்சாரப்பட்டிக்கு வெகு தூரத்துக்கு இவஞ்சாடிக்கு சமீபம் வரைக்கும் இவ போயிட்டான். சம்பிராபியன்னு அந்த பசுக்கள் ஏன் முதல்ல போச்சுன்னா அவைகளுக்கு பசி நாடுகள்லாம் இருந்ததுனால எங்கேயாவது அவருக்கு தீர்த்தம் கிடைக்காதா, எங்கேயாவது புல் நல்ல புல் கிடைக்காதான்னு அவைகள் அவ்வளோ தூரம் போயிடுது. இவாளும் அன்னைக்கு விருந்தாவனத்துல சச்சாரத்துக்காக வந்து வெகு நேரம் இவாளும் பலவிதமான லீலைகள்லாம் பண்ணியிருக்கா, அதனால இவாளுக்கும் பசி இருந்தது நாடுங்கிறது இருக்குது. இருந்தாலும் அந்த பசி தாகத்தையும் பொருட்படுத்தாலும் அந்த பசுக்கள் எந்த அந்த முஞ்சாடரியில இருக்குதோ அந்த இடம் வெறுக்கி இவன் வந்துட்டார். முஞ்சாடம் கர்ந்தவான் சம்பிராஸ்தே சந்தியவர்த்தையன்னு இவாள்லாம் கவலைப்பட்டு அந்த பசுக்களை தேடிட்டு இருக்கா. அந்த பசுக்களுக்கு என்ன பணி கொடுத்து, ஐயோ நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம் வந்துருக்கு, அதனால நம்மள சம்ரட்சணம் பண்ற அந்த கோபகுமாரர்களை விட்டுட்டு வந்துட்டோம், சுவாமி கிருஷ்ணனை விட்டுட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் வந்துருக்கேன்னு அந்த பசுக்களை கலறி அழறான். அதனால இவ என்ன பண்ணுறாங்க, குஞ்சாட்டில அந்த பசுக்கள் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அந்த பசுக்கள் கதறத இவ பாக்குறா. ஆனா இவாளுக்கு பசி தாகம் இருந்ததுனால இவாள்லாம் நல்ல வேலைய அந்த பசுக்கள் இருக்கிற இடம் வரைக்கும் நம்ம வந்துட்டோம், அதனால அவைகள் இருக்கிற இடம் வரைக்கும் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை, அவைகள் நம்ம கண்களுக்கு புலப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுக்கள் இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரத்தையே இவா தன்னுடைய பிரயாணத்தை முடிந்து கொண்டார்கள். அப்போ பிரயாணத்தை ரொம்ப தூரத்தையே இவா முடிச்சுட்டானா, பசுக்கள் வந்து இவா கிட்ட வரணும் இல்லையா, அதுக்கு இவா ரொம்ப தூரமே தன்னுடைய பிரயாணத்தை முடிச்சு நின்றுட்டா பசுக்கள் கண் பார்வையில் இருக்கிற ரொம்ப தூரமே இருக்கு. அப்போ அந்த பசுக்களை தங்கள் கிட்ட அழைக்கிறதுக்கு அந்த சாமர்த்தியம் சுவாமி உத்தரவு கொடுத்தா உண்டு. அதனால சுவாமி என்ன பண்றான், கிருஷ்ணா ரோகமாய விருட்சம் மேக நிபச்சவின் ஆர்த்தாஸ்தா அப்பயாச தர்சயங்காசனாமதி. ஒரு பெரிய மரம் இருக்குதான், அந்த மரம் பெருசா இருந்தது, அந்த பெரிய மரத்துக்கு மேல சுவாமி ஏறிவிட்டார். ஏறிண்டா அந்த சுவாமி எப்படிப்பட்டு வர்றாரு, நீலதேக சியாவள முக்கியா இருக்கு, அந்த நீலதேக சியாவள முக்கியா அந்த மரத்துக்கு மேல உயரட்டு நிக்கிறதுனால அவ்வளவு தூரத்தை இருக்கிற அந்த பசுக்களுக்கு சுவாமியினுடைய அந்த திவ்ய மங்கள நோக்கம்ங்கிறது தர்சனம் ஆச்சா. அப்படி தர்சனமான அந்த பசுக்கள் சுவாமியை பார்த்து கொடுத்து பார்த்தது மட்டுமல்ல, சுவாமி என்ன பண்ண தன்னுடைய திவ்ய மங்கள தர்சனம் அந்த பசுக்களுக்கு ஏற்படுற மாதிரி பண்ணினது மட்டுமல்ல, சுவாமிக்கு அந்த ஆயிரக்கணக்கான பசுக்கள் இருந்தாலும் ஒவ்வொரு பசுக்கும் என்ன பேருங்கிறது சுவாமிக்கு தெரியும், ஒவ்வொரு பசுவினுடைய நாமாவும் பகவானுக்கு தெரியும். அதனால அந்த பசுக்கள் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன நாமாவோ அந்த பசுக்களுடைய நாமாவை சொல்லி நீங்க வந்துருவோம் நீங்க வந்துருவோம்
பெண்ணெல்லாம் முதல்ல சந்தோஷத்தினால சப்தம் இருக்கணும். எல்லா விஷயமும் அங்க இருந்து சுவாமி நாங்க உங்களை பார்த்துட்டோம், நாங்க கொடுத்துருக்கிறோங்கிறதாக பதில் கொடுத்துடணும். அதனால பிரதி நேரம் பிரகர்ஷித்தாங்க, பதில் கொடுத்துக்கிட்டு அந்த பசுக்கள் சுவாமி இருக்கிறதுக்கு வந்து சேர்ந்து விட்டனங்கிற சரித்திரத்தை சுக்கர் வந்து வர்ணனம் பண்ணினார். இங்க வந்து அந்த பசுக்கள் வந்து பதில் கொடுத்தது, சுவாமி வந்து அப்படி கூப்பிட்டோம்னா அவைகள் பதில் குரலை எழுப்பினீங்க சொல்லிவிட்டார் சுகர். பின்னால் தெரிந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பதில் குரலை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பசுக்கள் எங்க வந்துருந்தோம், இவர்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து சேர்ந்து விட்டனங்கிற அந்த புத்தாந்தத்தை வர்ணனம் பண்ணினார். அப்போ இவர்களுக்கு அந்த பசுக்கள் வந்து திரும்ப கடைச்சிட்டு, அப்போ அந்த சமயத்துல ஒரு ஆச்சரியம் நடந்தது. சம்ஸ்கிருதத்துல தூமகேது வால் நட்சத்திரம் விழுறதும் அதுக்கு தூமகேது ஒரு பேரு, சாதாரணமா அக்னிக்கும் தூமகேது. அதனால என்ன சொல்லியிருக்காருன்னா, வன தூமகேது. வன தூமகேதுன்னா அந்த பிருந்தாவனத்துல அக்னி மூண்டது, காட்டு தீ மூண்டது. அந்த காட்டு தீக்கு தான் அதுக்கு பேர் வரும், தவாகிரி அல்லது தாவாகிரின்னு பார்க்கணும். அதனால அந்த காட்டு தீங்கிறது திடீர்னு மூண்டு விட்டதுன்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த காட்டு தீ மூடுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம், இது கோடை காலத்துல இந்த மரங்களுடைய கலைகள் காஞ்சிருக்கும், அந்த காத்தடிக்கிற பொழுது அந்த காய்ந்த உயர்ந்த மரக்கலைகள் ஒன்றோட ஒன்று மோதும் பொழுது நெருக்கம். அதனால தத சமந்தே எதிர்ச்சையாசம் சமீபித்த சாரதியோல் மனோலுக்கை. இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டு தீங்கிறது ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். காட்டுல மட்டும் இல்ல, நகரத்துல கூட எங்கேயாவது தீ பிடிச்சுட்டுதுன்னா அந்த தீ பிடிச்சிட்ட உடனே காத்து வேற வேகமா விசாரிச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, நான் சம்ஸ்கிருதத்துல சொல்லுவேன், இந்த அக்னி பகவானுக்கு ஒரு நண்பர், அவர் யாருக்கா வைக்கும். அதனால அக்னி பகவான் எங்கேயாவது எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிச்சார்னா அவருக்கு சகாயமாக வாயு பகவானும் கை கொடுப்பார். அதனால இங்க காட்டு தீ ஏற்பட்ட உடனே அந்த காட்டு தீ நல்ல விருத்தியான மாதிரி, அந்த காட்டு தீ விருத்தியானதுக்கு விளங்குற அந்த பிராணவாயு கிடைக்கிற மாதிரி வாயு பகவானும் வேகமாக அங்க வீச ஆரம்பிச்சார். அதனால சமீரித்த சாரதி நோய்படையும் நல்ல பெரிய காத்து வேறோட உக்கிரமான அந்த தீ பொறிகளோட உக்கிரமான அக்னி வாழைகளோட அந்த காட்டு தீங்கிறது பரவ ஆரம்பிச்சுட்டு, இந்த பலராமர் கிருஷ்ணர் கோபகுமார் இருக்கார் அவளை சுத்தி நாலாவதும் அந்த காட்டு தீங்கிறது வியாபிக்க ஆரம்பிச்சுட்டு சொன்னார். அப்போ அது வியாபிச்ச பொழுது அது அந்த எந்த இடத்துல அந்த காட்டு தீ சூழ்ந்திருக்கோ அந்த இடத்துல அகப்பட்டு கொண்ட மரம் செடி கொடிகள் பட்சிகள் மிருகங்கள் எல்லாத்தையுமே அது பொசுக்கும்படியான தன்மை வாய்ந்தது. அப்படிப்பட்ட அந்த கோரமான அந்த காட்டு தீங்கிறது ஏற்பட்டது சொன்னார். எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தியுடைய அந்த பெரிய காட்டு தீங்கிறது மூண்டதுன்னு சொன்னார். அப்போ தமா பதந்தம் பரிதோதவாக்ரிம் கோபா சகாரா பிரசமீக்ஷ வீதாஹ மூஜுஸ்ச கிருஷ்ணம் சமரம் பிரபன்னாஹ யதாஹரிம் உத்யுபயார்த்திதா ஜனாஹ. அப்போ அந்த கோபகுமாரர்கள்லாம் பார்க்கிற அவளை நோக்கி அந்த காட்டுக்கு நெருங்கின்றிருக்கு. அப்ப அவள் தான் இடம்னா சுவாமி கிருஷ்ணன் தான் இந்த காட்டுத்தீலேருந்து நம்மளை ரட்சிக்கணும்னு நினைச்சாலும் நம்ம ஏற்கனவே வந்தோம். பதினேழாவது அத்தியாயத்திலேயே ஏற்கனவே ஒரு தடவை அந்த பிருந்தாவனத்துல தாராகிரி காட்டு தீங்கிறது ஏற்பட்ட பொழுது பகவான் அதை பானம் பண்ணி எல்லாரையும் காப்பாத்தினாங்க. பிருந்தாவனத்தை பதினேழாவது அத்தியாயத்தை நம்ம பானி வச்சோம். இப்ப பத்தொன்பதாவது அத்தியாயத்திலையும்
திரும்பவும் சுவாமி அந்த தாராகிரிய பானம் பண்ணி எல்லாரையும் சம்ரக்ஷணம் பண்ண போறார், தன்னுடைய பக்தர்களை சம்ரக்ஷணம் பண்ண போறார். எதுக்கு இந்த தாராகிரி பான வித்தாந்தத்தை ரெண்டு தடவை வர்ணிச்சார் வேதவியாசம்னா அதுக்கு என்ன காரணம்னா, தன்னை ஆசிரியிச்ச தன்னை அண்டின தங்கிட்ட சரணாகிரி வந்த பக்தர்களுக்கு எத்தனை தடவை ஒரே மாதிரி ஆபத்து வந்தாலும் அவளை வந்து நான் காப்பாத்துறதுக்கு நான் சித்தமா இருக்கேங்கிறத நிரூபணம் பண்றதுக்காக இந்த நீரைய பகவான் பண்ணினான். அதனால என் பக்தர்களுக்கு எத்தனை ஆபத்து வந்தாலும் சரி, ஒரே விதமான ஆபத்தை பல தடவை வந்தாலும் அவள் எல்லாருக்கும் நான் கை கொடுப்பேன், அவளுடைய யோக க்ஷேமத்தை நான் காப்பாற்றுவேன்னு பகவான் என்ன சங்கல்பம் பண்ணிட்டு இருக்காளு. அனன்யா சுத்தயந்தோமா லோச்சனாதி உங்க
எல்லாரையும் நான் காப்பாத்துறேன், கவலைப்படாதீங்க. எல்லாரும் ரெண்டு கண்ணையும் மூடிட்டு இருக்கோம். போன தடவை 17வது அத்தியாயத்துல தாராபிரிவான வருத்தாக்கத்துல இந்த மாதிரி சுவாரஸ்யமா வர்ணிக்கிறேன். அங்க வெறும்ன பானம் பண்ணிட்டான்னு சொன்னேன். இந்த 19வது அத்தியாயத்துல சுவாரஸ்யத்துக்கு அப்ப என்ன அர்த்தம், இதே மாதிரி அங்கேயும் பண்ணினாருன்னு யோசிக்கணும். அதனால நிமிடத்துல மா வைஷ்ட யோஜனாடி எல்லாரும் ரெண்டு கண்ணையும் நல்லா மூடிக்கணும். யாரும் பார்க்க கூடாது, நல்லா மூடிக்கணும். மா வழி பயப்படாது, நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு. ஏன் எல்லாரையும் கண்ணை மூடிக்கணும்னு சொன்னாருங்கிறது பண்போர் அங்கீகாரத்த பிரகாசிக்கிற வியாக்கியானத்துல சொல்லியிருக்க பண்போர். அக்னி பானம் அனுராக பிரசித்த பக்தானாம் துஸ்ஸக துக்கப்ரதம். சமஸ்கிருதம் தெரிஞ்ச வாழ்க்கை இந்த வியாக்கியானத்தோட சுவாரஸ்யத்தை அனுபவிக்க முடியும். சுவாமி இவளை காப்பாத்துறேன்னு சொன்னோட என்ன பண்ணிட்டாளா, இந்த அக்னியை வந்து நான் இப்ப பானம் பண்ண போறேன், இந்த அக்னியை பிடிச்சிட போறேன்னு தீர்மானம் அப்படின்னா, இவ கண்ணை திறந்துட்டு இருக்கிற பொழுது இவளை நோக்கி இந்த அக்னி வந்துட்டு இருக்கு. அப்போ அவளை கண்ணை திறந்துட்டு இருக்கிற போது தன்னோட வாய ஆளு திறந்து இந்த அக்னியை நான் பிடிக்க போறேன்னு சுவாமி நினைச்சானா, இந்த கோபகுமாரர்கள் விடமாட்டான். அவ என்ன பண்ணுவா, கிருஷ்ணா நீ போய் அக்னியை பானம் பண்றதா, நீ நினைக்கோ, நீ தப்பிச்சுக்கோ, எங்களை வந்து அந்த அக்னி எரிச்சா பரவாயில்ல, நீ எப்படியாவது வெளியில போடுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சுவாமியை வந்து அக்னி எரிக்கிறதுக்கு இந்த பக்தர்களா இருக்கிற கோபகுமாரர்கள் சம்மதிக்க மாட்டார். அதனால அக்னி பானம் அனுராகாற்ற சித்த பக்தானான் துஷக துக்கப்படம். நினைப்பாளா, கிருஷ்ண வாய் திறந்துருக்கானே, அவன் இந்த அக்னியை முடிக்கினான்னா அவன் சரீரம் என்ன பாடுபடோ அந்த அக்னி அவன் சரீரத்தை அப்படியே தகுச்சுறாத, அவனுக்கு தாபங்கிறது ஏற்பட்டுறாத, அந்த கஷ்டம் நம்ம கிருஷ்ணனுக்கு வரக்கூடாது. அந்த கிருஷ்ணனை நம்ம விலக்கி விட்டுட்டோம்னு கிருஷ்ணனை தூக்கிட்டு போய் இவ்வாழ வெளியில இருக்கிற விலக்கி விட்டாரு விடுவாளே. சுவாமி வந்து அந்த அக்னியை பாரணம் பண்றதை இவாழ சகிச்சுக்க முடியாது. அவன் நினைப்பாளான் கிருஷ்ணனுக்கு இந்த கஷ்டம் வேண்டான், நம்ம எரிஞ்சாலும் அவன் நினைப்படா கிருஷ்ணனை அக்னி எரிக்கிற போது கிருஷ்ணனுக்கு ரொம்ப தாபங்கிறது இருக்கும், கிருஷ்ணனால அதை தாங்கிக்க முடியாது. இது யாரோட எண்ணம், பக்தர்களுடைய விவாகோட எண்ணம். கிருஷ்ணனை அக்னி எரிச்சதுன்னா அதை கிருஷ்ணனால தாங்கிக்க முடியாது, நம்மள இந்த அக்னி எரிச்சதுன்னா நம்ம ஓரளவு தாங்கிடுவோம், சமாளிச்சோம். நம்ம உயிரே போனா கூட அது எரிக்கிற பொழுது நமக்கு அவ்வளவு தாபங்கிறது வராது. ஏன்னா நமக்கு நல்லா கிருஷ்ண பக்திங்கிறது இருக்கு, கிருஷ்ண பக்திங்கிறது நமக்கு நிறைய இருக்கிறதுனால நம்ம மனசு முழுக்க அந்த கிருஷ்ண பக்தி ரசத்தினால நினைஞ்சு இருக்கு. அதனால நம்ம மனசுல அந்த கிருஷ்ண பக்தி ரசத்துக்கு சொட்ட சொட்ட ஈரமா இருக்கிறதுனால, ஈரமா இருக்கிற நம்மள அந்த அக்னி எரிச்சதுன்னா நம்மளால அதை தாங்கிக்க முடியும். கிருஷ்ணனுக்கு அந்த மாதிரி அவனுக்கு எந்த ரசத்தினாலையும் அவன் உடம்பு வந்து நினைஞ்சதா இல்லை, அதனால கிருஷ்ணனால தாங்கிக்க முடியாது, நம்மளால தாங்கிக்க முடியும். அந்த கிருஷ்ணனை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும்னு தான் நினைப்பா, அதை சகிச்சுக்க முடியும். அந்த கோர காட்சியை அவளால் சகிச்சுக்க முடியாது, அந்த பக்தர் முடியாதுன்னு மனோபாவத்தை அறிஞ்ச சுவாமி வந்து நம்ம பக்தர்களை எப்படி கூட திண்டாடும்படி பண்ணப்படாது, அவன் மனசு இப்படி சஞ்சலமாகும்படி பதைக்கும்படி நம்ம பண்ணப்படாது. கண்ணை மூடிட்டு இருக்கோம், இந்த வம்பே ஒரு குடித்து எதனால குடிச்சு, முகத்தினால் குடித்து.
முகத்தினால் குடித்து அந்த அக்னியை அணைத்து விட்டார், அக்னியை பானம் பண்ணி விட்டார். அந்த பீத்வார் முகேன இந்த மாதிரி சுவாமி அக்னியை பானம் பண்ணினார் தான் 17வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துக்கு சாரார்த்த தர்சனி வியாக்கியானத்துல என்ன சொல்லியிருக்கானா, சாரார்த்த தரிசனிங்கிற நமக்கு தெரியும். அந்த சாரார்த்த தரிசனிக்காரர் எதை சொன்னாலும் ரொம்ப அச்சரித்தமா வர்ணிப்பார், ரொம்ப சுவாரஸ்யமா வர்ணிப்பாருன்னு தெரியும். அந்த சாரார்த்த தரிசனி நீங்க சொல்லியிருக்கார், தத்ர பிபாசாயாம் ஜாதாயாம் அதிச்சா பிரதிகூலம் ஆசரித்தும் அசமர்த்தக சோதிரேவ மகாபிப்யது சத்ய ஏவ பரம சுசீதவ சுகந்த சுமதுர ரச பானகீபூய தடீய கரகமலதலே கண்டூஷமாத்ரோ என்ன பானம் பண்றேங்கிறாரே அழகான குறைந்த அளவுக்கு
கான்சென்ட்ரேட்டடா இருக்கிற குயிக்கா இருக்கிற பானகமா இருந்தேன்னா அந்த குழந்தையா இருக்கிற கிருஷ்ணன் சிரமம் இல்லாத ஒரே வாயில என்ன சாப்பிடுவார் அப்படின்னு கண்டூஷமா இருக்கும். அந்த குழந்தையுடைய அந்த குஞ்சு வாயில எவ்வளவு இடம் இருக்கோ, அவருடைய குஞ்சு கையில எவ்வளவு இடம் இருக்கோ, அதுக்கு போதுமான அளவு இந்த அக்னி தன்னையே ஒரு அழகான பானகமாக பண்ணி கொண்டார். நீங்க பண்ணாராம் பண்ணினேன் அந்த அளவுக்கு அக்னியே பகவான அப்படியே கையால அதை பிடிச்சிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி
தன்னுடைய கையை யாருச்சு அந்த அக்னியை முழுக்க தன் கைக்குள்ள கொண்டு வந்துட்டான். அது எப்படி முடிஞ்சது? இப்படி யாராலும் பண்ண முடியுமா? அக்னியை வந்து பஞ்சம் பிடிக்கிற மாதிரி யாராலே பிடிக்க முடியுமா? அதுதான் உபாயம். அந்த உபாயத்தை பண்ணக்கூடிய சக்தி சுவாமி கிட்ட இருந்தது. ஏன்னா இந்த ஸ்லோகத்தை என்ன பத பிரயோகம் அப்படின்னா, அப்படிப்பட்ட அச்சித்தியமான சக்தியெல்லாம் பிரபாவம் அதனால என்ன பண்றாள், யோகேஸ்வரனா இருக்கிற காரணத்தினால அந்த அக்னி அதே கையால பிடிச்சுட்டேன். ஒவ்வொரு பதத்துக்கும் எப்படி சுவாரஸ்யம், யோகாதீசோ யமோ செய்து இந்த ஸ்லோகத்துல இருக்கிறதுனால சாராமத தரிசனத்தையே இன்னொரு வியாக்கியானம் நான் கொடுத்தேன் பண்ணியிருந்தேன். அப்படி கையால பிடிச்சிருக்கிறான். அப்படி பார்த்து சூழ்ந்து இருந்த அக்னி முருகன் எங்க வந்துருத்தோம்? சுவாமி கைக்குள்ள வந்துருத்தோ, கைக்குள்ள முதல்ல கையை பொத்திருக்கேன். கைக்குள்ள பொத்திருந்தா காற்று இல்லையா, அக்னி என்ன ஆயிடும்? அணிஞ்சு அக்னி அணிஞ்சு போடும். அப்படி அக்னி அணிஞ்சு போட்டு கையில பிடிச்சோம்னா அக்னி அணிஞ்சு போடுது, காற்று இல்லாததுனால. அப்ப சுவாமி என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவா, வாஸ்தவமா எதையுமே சாப்பிடவே மாட்டான். இருந்தாலும் பொறுத்தையா பாக்குற போது அவ ஏதோ சாப்பிட்டான், எதையே சாப்பிடுறேன்னு அவன் நினைச்சுக்கிட்டோங்கிறதுக்காக வெறும் கையில ஒண்ணுமே இருக்காது, வெறும் கையை வச்சு அதை மூடிட்டு அவ பாக்குற போது இப்படி வாயில போட்டுவான். அவ வந்து நான் எதையே சாப்பிடுறேன்னு அவன் நினைச்சுக்கிட்டோங்கிறதுக்காக அப்படி ஏமாத்தி பண்றாள். அந்த மாதிரி சுவாமி கையில அக்னி எப்படி சொன்னா அடைஞ்சு விடுது. அவடனே சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அக்னியை பானம் பண்ணினேன் என்று குழந்தைகள்லாம் சொல்லணும். என் நண்பர்களுக்கு தான் அக்னியை கிட்ட பானம் பண்ணிட்டாருன்னு அவன் சொல்றது பொய்யா இருக்கு. அது சத்தியமாக இருக்கிறதுக்காக அவை மறைச்சுக்கிட்டு சும்மாவது வாங்கிட்டு போற மாதிரி பண்ணிட்டான். அதனால யோக கரதலாது ஆச்சாத்திய கையில பிடிச்சுட்டு நண்பர்கள் நான் வந்து நினைக்கிறதுக்காக வெறும் உள்ள கைய சாப்பிட்ட மாதிரி பாவனையா நடிச்சாருன்னு இங்க வியாக்கியம் பண்ண. அதனால கிருஷ்ணன் வந்து தாதாக்னி பானம் பண்ணினாரா, காட்டுத்தீய சாப்பிட்டாரா? தாதாக்னிய கிருஷ்ணன் பானம் பண்ணினார், சாப்பிட்டாருங்கிறது குடிச்சாருங்கிறது சும்மா உபச்சாரமா தான் இன்னைக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. மக்கா கிருஷ்ணன் அக்னியை போய் பானம் பண்ணுவார, தன் உடம்புக்கு தாபத்தை ஏற்படுத்தி போற. அதனால இங்க பாராட்ட தரிசனம் யாக்கியாருன்னா, அதவா கிருஷ்ணே பானகா உபசாரோகம். மங்களம் வசுதேவ தூஜாய வாசுதேவாய மங்களம்.